श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपासमहे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयानुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविद्धस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं व्यामुनीयं नमामिदम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्री प्रपद्ये. வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ். நேத்திக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன்னு திருநாமத்தை பெற்ற ஆண்டவன் நேற்று பரவ வச்சுட்டார். ஒரு ஜீனியஸ், பெரிய மகான். அதாவது என்ன கேட்டால்னா, சௌலபியம் அந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தால் கூட ஞானம், அபரிமிதமான ஒரு ஞானம் சுவாமிக்கு. வாட்ஸ்அப் நிறைய மெசேஜெலாம் போட்டுருக்கேன், எங்கே வாசிச்சார் என்ன வந்தார்ன்னு. ரொம்ப ஒரு அபரிமிதமான ஒரு ஞானம், ஒரு விட் அண்ட் ஹியூமர், எல்லாருக்கும் அது கிடைக்காது. நிறைய பேருக்கு ட்ரையாக இருப்பா, அப்படி இருக்கச்சு அவருக்கு வந்து அந்த ஒரு எபிலிட்டி டு அட்ராக்ட் பீப்புள். ரொம்ப ஆச்சரியமாக வெளியிருந்தார். அதாவது நிறைய மொழிகளில், சம்ஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷும் இருக்குது உண்டு. குஷாகர புத்தின்னு சொல்லுவாள், சொல்லிச்சு அப்படிலாம் அந்தளவுக்கு. அதான் ஏஜாக குறையில நிறைய தான், ஏஜாக பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு இது. தமிழில் பயங்கர பாண்டித்தம், 45 ஐஷிகருக்கும் இவருக்கும் அதில் ஒரு ஒற்றுமை கிட்ட. ரெண்டு பேருக்குமே தமிழில் பாண்டி, ரெண்டு பேரும் தமிழ் பண்டிட்டு, ரெண்டு பேரும் ஸ்ரீபுரத்தில் தமிழ் வாசிச்சிருக்கார். தமிழில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியல. சம்ஸ்கிருதம் இருந்தால் கூட தமிழில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அவளுக்குன்னு கேட்டீங்கன்னா, விஷயங்களை புரிஞ்சுட்டு சொல்கிறதுல வந்து ரொம்ப அவளுக்கு ஒரு கைவந்த கலையாக இருந்திருக்கு. அதனால் ஒரு நிமிஷம் நினச்சிட்டோம், இன்றைக்கி ஸ்மரிச்சுட்டு இன்றைக்கி லெக்சரை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். 31 ஓகே. முப்பத்தி 1 சாண்டிங்காக, அப்புறமா நம்ம எதுக்கு வருவோம். ஏமே மதமிதம் நித்யம், அனுதிஷ்டந்தி மாணவாஹ, ஷத்தாவந்தோ ந சூயந்தோ, முச்யந்தே தேபி கர்மபிஹி, ஏத்வேததப்யசூயந்தோ, நானு திஷ்டந்தி மே மதம், சர்வஜ்ஞான விமூடாம் ஸ்தான் வித்தி நஷ்டான சேதஸஹி. சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ, சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ.
பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்திநௌ ஶ்ரேயாந் ஸ்வதர்மோ விகுணஃ பரதர்மாஸ்வநுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஶ்ரேயஃ பரதர்மோ பயாவஹ அர்ஜுன உவாச அத கேன ப்ரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷஃ அனிச்சன் அபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதஃ ஸ்ரீ பகவான் உவாச காமயேஷ க்ரோதயேஷ ரஜோ குண சமுத்பவஃ மஹாஷனோ மஹாபாப்மா வித்யேனம் இஹ வைரிணம் தூமேனாவ்ரியதே வன்னிஹி யதா தர்ஷோ மலேன ச யதோல்வேனாவ்ருதோ கர்பஹ ததா தேனேதமாவ்ருதம் ஆவ்ருதம் ஞானமேதேன ஞானினோ நித்ய வைரினா காமரூபேன கௌந்தேய இந்திரியாணி மனோ புத்திஹ அஸ்யாதிஷ்டானம் உச்யதே ஏதைர் விமோஹயத் யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம் மூணு இருக்கு அதே முடிச்சிடலாம் முடிச்சு சாப்டர் முடிஞ்சு போயிடுறது தஸ்மாத் த்வம் இந்திரியாணி தஸ்மாத்
ஆதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் ப்ரஜஹீஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம் இந்திரியாணி பராண்யாஹுஹ இந்திரியேப்யஃ பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹ யோ புத்தே பரதஸ்து ஸஹ ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜஹீஷத்ரும் மஹாபாஹோ காமரூபம் துராசதம் அதாவது வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு இத்தர சாஸ்திரங்களுடைய தேவையும் இருக்கு. நியாய சாஸ்திரம் இருக்கு, வியாக்கரண சாஸ்திரம் இருக்கு. வெறுமை நம்ம சிரவணம் பண்ணுறதுக்கு அந்த ஞானம் தேவையில்லை. ஏன்னா சொல்ல போகிறவா அதை தெரிஞ்சுட்டு அதை பிரித்து சொல்லிட்டு போகிறான், இதுதான் அதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதை நன்னா மனசில் வாங்கிக்கிறதுக்கோ இல்லாட்டி நம்ம மேலே அதில் பிரயத்தனை பண்ணுறதுக்கோ நமக்கு அந்த சாமானிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய நியாய வியாக்கரண அதெல்லாம் இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வேதாந்தம்ன்றது வெறுமை கதை சொல்லிட்டு போகலாங்க, ஒவ்வொன்றும் ப்ரூவ் பண்ணியிருக்கா, ஆர்கியூ பண்ணியிருக்கா. பிரம்மசூத்திரம் எடுத்துனோம்னா முழுக்க முழுக்க ஆர்கியூமெண்ட் தான் அதில். மிச்ச ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்லாம் ரெஃப்யூட் பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்கூலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதனால் நமக்கு இப்போ கீதையை வந்து ரெண்டு விதமாக வாசிக்கலாம். ஒன்று வந்து வெறுமை கதையாக பார்த்துட்டு போகலாம், ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்கா, வாட் ஆர் தி ட்ரைங் டு ப்ரூவ் அப்படின்றது வந்து இந்த வியாக்கியானம் படித்தா தான் நமக்கு தெரியறது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போது லோகத்தில் அத்வைத வேதாந்தமானது ஒரு பாப்புலராக இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் எனக்கு கிடச்சிக்கோ, எல்லாத்துக்கும் ஒரே காரணத்தை சொல்லிடுறேன், எல்லாமே மாயை. அப்போ எதை கிடையாது எல்லாம் மாயின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, அது கேட்குறவளுக்கும் சுலபமாக இருக்குது. சரி, ஒரே ஃபேக்டர் தான், அதாவது 10 ஃபேக்டரை இது பண்ணிக்கிறது மேலே எல்லாம் ஒரே ஃபேக்டர்னு சொல்லிச்சு, அது ஈஸியாக இருக்குது. எது கிடையாது எல்லாம் மாயை, அவ்வளோதான் பண்ணுறேன். பட் அது ஸ்தாபனம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஸ்தாபனம் ட்ரை பண்ணுறா, இருந்தாலும் நம்ம ஆச்சாரியில் அதை கண்டிச்சிருக்கா, அதெல்லாம் நிற்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேடிக்கையாக சொல்லுவா. ஒரு ரெண்டு வேதாந்திகள், ஒருத்தர் அத்வைத்தி இன்னொருத்தர் வந்து விசிஷ்டாத்வைத்தின்னு வச்சுப்போம். ரெண்டு பேரும் கடத்தலில் அந்த காலத்தில் பேசிட்டு போயின்னு இருக்கா. பேசிட்டு போனால் அத்வைத்தி உறக்க சொல்லிட்டு வரார், எல்லாம் மாயை அப்படிங்கிறார். இவர் இல்லை இல்லைன்றார், அவர் எல்லாமே மாயை தான், நீ மாயை நாய் மாயை சொல்லிட்டுக்கார். சொன்னதுலேயும் கடத்தலில் ஒரு மதம் பிடிச்ச யானை வந்துடுது. மதம் பிடிச்ச யானை ஓடி பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கு. இவர் விசிஷ்டாத்வைத்தி என்ன பண்ணுறார், அவரை பொறுத்த வரைக்கும் லோகம் மாயை கிடையாது, எல்லாம் உண்மை. ஸோ யானை உண்மை, இவர் வந்தால் முட்டிடும், எல்லாம் உண்மை. அதனால் அவர் வேகமாக ஓடுறார். பார்த்தா அத்வைத்தியும் கூட இன்னும் வேகமாக ஓடின்னு இருக்கார். ஏண்டா இப்போ தான்டா சொன்ன, நீ வந்து உலகமே மாயினியே, இதுக்குடா நீ ஓடுற, யானை பொய்யா மெய்யான்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் ஓடுறதையும் நீ பொய்யின்னு வச்சுக்கோ அப்படின்னார். நான் ஓடுறதும் நீ மாயின்னு நினச்சிக்கோன்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு சமயத்தில் எல்லாத்தையுமே ஈஸியாக இருக்கு நமக்கு, மாயை மாயின்னு சொல்லிட்டு போயிடுறது. ஆனால் எதுவுமே மாயை அப்படி இல்லை. அப்போது அந்த ரியலிஸ்டிக் ஸ்கூல்ஸ்லாம் இந்த தாட்டை ஃபைட் பண்ணி அத்வைத்தத்தை வந்து இல்லைன்னு மித்தியான ப்ரூவ் பண்ணி சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அது முதலே வந்ததுனால அது ஒரு மாதிரியாக ஒரு சௌகரியமாக இருக்குது. அதுக்கு எந்த விதமான என்ன இன்னும் கேட்டால், இந்தியாவோட வெளிநாட்டிலையும் ரொம்ப வேகமாக பர தெரிஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா அது அவளுக்கு எதையும் பிடிப்பு வேண்டாம், எல்லாமே கடைசியில் நான் தான் பிரம்மம், இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஃபிலாசபிக்கலையும் ஈஸியாக இருக்குது, இப்போ ஈஸியாக இருக்குது.
அப்போ நம்ம நம்ம சம்பிரதாயமானது என்ன இருக்குது நிறைய பேர் நமக்கே டவுட் வந்துடுது இல்லையா, அப்படி சொல்லியிருக்காரு. அது என்ன ரொம்ப பாப்புலராக இருக்குது, எங்கே பார்த்தாலும் அந்த இதாக இருக்குன்னா அப்போ வாசித்தா தான் நமக்கு அந்த திருடீகரணம் ஏற்படும். இல்லை, சுட்டாதுவன் சம்பிரதாயம் இருக்குது, இதுதான் சொல்கிறதுன்னு நமக்கு திருடீகரணம் ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல இந்த சாப்டரில் கர்மயோகத்தினுடைய சிரேஷ்டத்தை சொல்கிறார். ஞான யோகிகளும் கர்மயோகத்தை பண்ணணும்னு சொல்கிறார். இப்போ ஒருத்தரை பார்த்து ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்க, ஒருத்தரை பார்த்து ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொன்னால் என்ன தாத்பரியம்னா, அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு அவருக்கு யோக்கியத்தை இருக்குது, அவரால் பண்ண முடியும் இல்லையா. அப்படி இருக்கிறத பார்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த காரியத்தை நீ பண்ணு இல்லை பண்ணாத, ரெண்டுமே சொல்கிறோம். காரியத்தை பண்ணுன்னு சொல்கிறோம், காரியத்தை பண்ணாத சம்டைம்ஸ். அப்புறம் என்ன அர்த்தம்னா, கர்த்திருவம் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், டு டூ தட். ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான கர்த்தத்வம் இருக்கணும், அந்த பீங் அன் ஏஜென்ட். அது ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான் அவளை பார்த்து நம்ம வந்து இதை பண்ணு பண்ணாதுன்னு சொல்லப்போகிறோம். வெறும் ஒரு தூண் இருக்குது இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்து யாரும் சொல்ல போகிறதில்ல, பண்ணாத நிற்காத போகாத வர சொல்ல போகிறதில்ல. இப்போ இது பெரிய சர்ச்சை, ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்வம் உண்டா கிடையாதா, ஒரு ஜீவாத்மா வந்து கர்த்தாவா கிடையாதா. இப்போ கர்த்தத்வத்துக்கு முன்னாடியே இன்னொன்று இருக்குது, என்னன்னு கேட்டால் ஞாத்ருத்வம். இப்போ கமாண்டு கொடுக்குறா அப்படின்னா அந்த கமாண்டை புரிஞ்சிக்கிற சக்தி இருந்தால் தான் அவனுக்கு கர்த்தத்வம் இருக்கான்னு சொல்ல முடியும். இப்போயே லோகத்தில் பாருங்கோ, நிறைய பேருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கா. இப்போ அவள்கிட்ட போய் நம்ம எதாவது புரிய வைக்க முடியுமா, புரிய வைக்க முடியாது. அப்போ அவள்லாம் கர்த்தத்வமே கிடையாது. அவளை போய் சாஸ்திரம் அதனால தான் நம்மட்டதுன்னா சாஸ்திரமானது அவள்லாம் செல்லாது, அவளுக்கு அவளை பற்றி சாஸ்திரமே கிடையாது, சாஸ்திரமோட ஸ்கோப்பில் அவள்லாம் கிடையாது. ஸோ புத்தி சுவாதீனம் இல்லாதவா இல்லை, இப்போ நம்ம மனுஷால கட்டணக்கூடிய இதில் ஜீவர்கள்லாம் இருக்கு, ஜீவராசிகள்லாம் இருக்கு, அவைகள்லாம் சாஸ்திரமானது பயன் பண்ணாது. ஏன்னா அவைகளுக்கு என்ன இந்த மாதிரி ஞாத்ருத்வம் கிடையாது, விவேக ஞானம் வரத்துக்கு வழி கிடையாது. அப்போ ஞாத்ருத்வம், அதுக்கு முன்னாடி அஸ்தித்வம் சொல்லுவாங்க, இருக்கிறது. அப்போ ஒன்று இருக்கிறது, அறிந்து கொள்ளும் தன்மை, அப்புறம் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய தன்மை, இந்த மூணுமே ஜீவாத்மாவுக்கு உண்டுன்னு சொல்கிறது நம்ம சம்பிரதாயம். மித்திர சம்பிரதாயம் என்ன பண்ணுறா அப்படின்னா, சில பேர் வெறும் அஸ்தித்வம் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்ற, வெறும் இருந்துட்டு இருக்க அவ்வளோதான். இது நியாய விசேஷிக்கம் தான் சொல்வா. அதாவது நாலெட்ஜ் அப்படின்றது இட் இஸ் நாட் அ நேச்சுரல் குவாலிட்டி ஆஃப் த ஆத்மா. நம்ம என்ன சொல்கிறோம், நாலெட்ஜ் இஸ் அன் இன்ஹரண்ட் குவாலிட்டி ஆஃப் த ஆத்மா. உப்பு, உப்புலேருந்து அந்த உப்பு தன்மையை பிரிக்க முடியாது, பிரித்தா உப்பே இருக்காது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா. அது மாதிரி ஜீவாத்மாலேருந்து ஞானன்ற தன்மையை பிரிக்கவே முடியாது நம்ம சம்பிரதாயம். ஆனால் நியாய விசேஷிக்கம் அதை என்ன சொல்கிறா அப்படின்னா, ஜீவாத்மாக்கு ஞானன்றது வந்தேறிய ஒரு குணம், சுவாபாவிகமாக ஜீவாத்மாக்கு ஞானம் கிடையாது. எப்போ ஒரு சரீரத்தோட சம்பந்தம் ஏற்படுறதோ அப்போ தான் அதுக்கு தானே தெரிகிறது, தான் இருக்கேன்றதே ஒரு சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஜீவாத்மாக்கு தெரிகிறது. ப்ளஸ் இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் சரீரத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறதுன்ட்டான். அதுக்கு அடுத்தபடியாக சாங்கிய யோகம் வந்தால் அவன் என்ன சொன்னா அப்படின்னா, ஜீவாத்மாக்கு ஸ்வரூப ஞானம் உண்டு, தான் உண்டுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு எந்த அபேக்ஷன் தேவையில்லை. ஆனால் இத்தர விஷயங்கள் இருக்கே அதால் தெரிஞ்சிக்க முடியாது, அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ இந்த இதர விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஞானம் எதுக்கு ஏற்படுதுன்னு சொன்னால், பிரகிருதிக்கே ஏற்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கர்த்தத்துவம் எங்கே இருக்குன்னு கேட்டால், பிரகிருதி தான் கர்த்தத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, ஜீவாத்மா இஸ் நாட் அன் ஏஜென்ட், இட் எக்ஸிஸ்ட், இட் இஸ் அவேர் ஆஃப் இட் செல்ஃப், பட் தெர் இஸ் நோ நீட் ஃபார் இட் டு நோ அபவுட் அதர் திங்ஸ், ரேதர் இட் கெனாட் நோ, ப்ளஸ் இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஏஜென்சி. ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டால், இப்போ ஒருத்தனுக்கு கர்த்தத்வம் உண்டுன்னு சொல்லிட்டா வச்சுக்கோ, அப்போ எப்பயும் அவனுக்கு நேச்சுரலாகவே கர்த்தத்வம் இருக்குன்னா எப்பயுமே அந்த கர்த்தத்வத்தை அவங்ககிட்ட எடுக்கவே முடியாதுன்னு அவனோட ஆர்கியூமெண்ட். இப்போ ஸ்வாப் உப்பு, உப்புக்கு உப்பாக இருக்க தன்மை நேச்சுரலாக இருக்குது, அதை நேச்சுரலாக இருக்கிறதுனால எப்பயுமே உப்பு உப்பாக தான் இருக்கும். அது மாதிரி ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்வத்தை கொடுத்துட்டோம்னா அவன் ஆர்கியூமெண்ட் என்னன்னு கேட்டேன்னா, எப்பயுமே அப்படின்னா அவன் வந்து பாண்டேஜில் இருக்க வேண்டியது தான். அதனால் அவளோட ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்ணுறதெல்லாம் பிரகிருதி தான், சரீரம் பண்ணுறது, ஜீவாத்மா வந்து என்ன பண்ணுறான், வெறுமா உட்காந்துட்டு ஒரு சாட்சி மாதிரி இருந்துகிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரமை, நம்ம தான் பண்ணுறோம்னு பிரமை ஏற்படுறது. அந்த பிரமையை போக்கிக்கிறதுக்காக தான் அஷ்டாங்க யோகமே தான் சொல்லிட்டாரு. இப்போ இன்னொன்று, இந்த யோகத்தை யார் பண்ணணும்னு கேட்டால், சரீரம் தான் பண்ணணும். இப்போ இந்த சரீரம் பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் இயக்கணும். ஆனால் என்ன சொல்லிட்டா, குணங்களே இயக்கிறதுன்ட்டு, சத்வகுணம் ஓங்கிருச்சு, அது மாதிரிலாம் பண்ணுறான்ட்டு அவளோட ஆர்குமெண்ட்டாக போயிடுறது. ஜீவாத்மா விரும்ப தான் இருக்கான். அப்போ என்ன இருக்குன்னா, பிரகிருத்தியே அஷ்டாக யோகம்லாம் பண்ணி அப்படி அப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பிரகிருத்தியே அஷ்டாக யோகம்லாம் பண்ணி அதுக்கு சாத்விக குணம் ஜாஸ்தியாக இருக்கச்சே, கடைசியில் ஜீவாத்மாவை அது அது கட்டி விட்டுறது, இந்த போர் நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்போ பிரகிருத்தையே சுக்கர சுக்குமாரத்தரம் அப்படின்னு தத்துவம் நாஸ்தின்னு தான் சாங்கியன்.
பிரகிருதி என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அதுவே பக்குவப்பட்டு வந்து ஆத்மாவை அது ரிலீஸ் பண்ணிடுறது, போர் நீ போயிட்டு வா அப்படின்னு. அதனால தான் ஜீவாத்மா கைவல்யம் கிடைக்காதுன்னு அவளோட ஆர்கியுமெண்ட். வேதாந்திகளுக்குள்ளே வரைச்சு அத்வைதமாக என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஜீவாத்மாவுக்கு சொரூப ஞானம் உண்டு, வெறும் ஞானம், ஆத்மான ஞானம்தான், அதுக்கு சுபாவ ஞானம் கிடையாது. சுபாவ ஞானம் கிடையாதுன்னா அது இத்தனை விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு, இத்தனை விஷயங்களும் இல்லைன்னுட்டா. ஏன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான்னு சொல்லிச்சு, ஒரு விஷயத்தை காட்டில் வேறு எதுவுமே இல்லை. அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜுக்கு ஆப்ஜெக்டே இல்லையே. ஞானம் அப்படின்னாலே என்ன அடுத்த கேள்வினா, எதை பற்றிய ஞானம்? ஆப்ஜெக்ட் ஒரு நாலேஜ் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு எதுன்னு கேட்டால் சொல்ல தெரில அப்படின்னா, அப்போ அந்த 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 ஞானத்துக்கு வந்து இதுவே இல்லை. தெரியும்னு சொன்னாலே எதையோ பற்றிய ஞானம்னு அர்த்தம். அப்போ பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லைன்னு நல்லா வேணா சொல்லிட்டா, இந்த அறிஞ்சிக்க வேண்டிய ஞானமே கிடையாது. சொரூப ஞானம் இருந்துகிட்டே இருக்கும்டா எப்பயுமே, அது மாத்திரம் தான் இருக்குது அப்படின்ட்டான். அதனால் அவள் என்ன பண்ணிட்டானா, சாங்கியன் மாதிரியே வியாபாரிக தத்துவத்தை ஒத்துக்கச்சு, ப்ராக்டிக்கல் வேர்ல்ட அஃபேர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணச்சு, சாங்கியன் மாதிரியே ஞானமானது அந்த கண்ணத்துக்கு ஏற்படுறது, அது சரீரத்துக்கு ஏற்படுறதுன்னு சொல்லி திருப்பி ப்ராக்சிமிட்டி, ஜீவாத்மா பக்கத்துலேயே இருக்கிறனால அதுக்கு தோன்றது, இதெல்லாம் பிரமைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் கீதையை வாசிட்டோம்னா பகவான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் விடுன்னு சொல்கிறார், இதை பண்ணுன்னு சொல்கிறார், அப்போ இதை பண்ணு விடுன்னு சொல்லச்சு. அப்போ ஜீவாத்மா அர்ஜுனனுக்கு கர்த்தத்துவம் இல்லாடி அவனை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அப்போ சொல்லச்சே என்ன தாத்பரியமாக இருந்ததுன்னா, அந்த மதங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் சரி கிடையாது. ஜீவாத்மாவுக்கு ஞாத்திருத்தமும் உண்டு, டு நோ, எபிலிட்டி டு நோ. அதான் இப்போ இதை பண்ணுன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிற சக்தி வேணுமா இல்லையா, அது இருக்குது, ப்ளஸ் பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் ஜீவாத்மாவுக்கு இருக்குது. அதனால் வந்து ஜீவன் இஸ் அ கர்த்தா, இஸ் அ ஞானி. அவ வந்து வியாபாரி சத்தத்தில் ஒத்துணும், அவளுக்கு நிறைய இது இருக்கு, ஸ்டேஜஸ் இருக்கு, நிறைய இடம் இருக்கு அப்படி ஓய்ஞ்சிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்வா, அதெல்லாம் வியாபாரிக தத்துவத்தில் இதெல்லாம் உண்டு, ஜீவா எக்ஸிஸ்ட் அப்படின்வா. அவ ஆர்குமெண்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கும், சில இடத்துல பட்டுப்படா வியாக்கியானம் மட்டும் போயிடுவா, எங்கெல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சி இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப டீப்பாக போக மாட்டேன் அப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு போயிடுவா. அதான் சொல்கிறேன் இல்லையா, அத்வைதத்தில் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும், அதாவது எப்படியான உபன்யாசம் பண்ணிடலாம், ஆனால் அது அத்வைத்தத்துக்கு ட்ரூவாக இருக்கான்றதை பார்க்கணும் நம்ம கடைசியில். ட்ரூ அத்வைதம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானான் மோக்ஷக, எப்போ ஒரு ஜீவாத்மாவுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு ஞானம் ஏற்படுதோ அப்போ தான் அவனுக்கு மோட்சம். இதெல்லாம் வந்து எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா, சகுண பிரம்ம உபாசனன்னு சொல்லிட்டு பேக் டோர் என்ட்ரி மாதிரி இதுதான், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் அவனுக்கு. ஏன்னா பேதம் தெரிஞ்சால் தான் ஆக்டிவிட்டியே பண்ண முடியும். இப்போ நான் வேறு, பிரம்மம் வேறு இல்லை, உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு ஒருத்தர் ஞானம் இருந்ததுன்னா அவன் பண்ண வேண்டிய காரியமே ஒன்றும் இல்லையே. அப்போ ஒருத்தன் பண்ணுறான், காரியம் பண்ணுறான்னு சொன்னால் அப்போ அவனுக்கு இன்னும் அஞ்ஞானம் இருக்குது, நான் வேறு, பண்ணக்கூடிய கர்மா வேறு, எதை வச்சுன்னு பண்ணணும் அது வேறு, அப்போ நான் அடையப்பட வேண்டிய விஷயம் வேறுன்னா அவனுக்கு வேதஞானம் இருந்துருக்கு, வேதஞானம் இருந்தாலும் அது அஞ்ஞானம் தான். அப்போ இதை ஃபாலோ பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சகுன பிரம்மபாசன மாதிரி பக்தியெல்லாம் அவளுக்கு செகண்டரி தான், பக்தினாலும் அவளுக்கு மோட்சம் கிடையாது, ஞானான் மோட்சக. அப்போ இதெல்லாம் என்னென்னா பேக்வர்ட் என்ட்ரி மாதிரி சகுண பிரம்மபாசம் அந்தந்த தேவதை உலகத்துக்கு போக்கும், அது ரொம்ப டீட்டெயில்டு, பின்னாடி ஒரு நாள் பார்க்கலாம். இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் நீ வந்து கர்த்தத்துவத்தை விடணும் அப்படிங்கிற, ஏன்னா அகம் கர்த்தா அகம் கர்த்தான்ற நினைப்பிலே நம்ம காரியத்தை பண்ணுறோம் வச்சுக்கோ, அதுவே ஒரு அகங்காரமானது ஓட்டிகிட்டே இருக்கும். அப்போ திருப்பி பிறக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஹேத்துவாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கர்மயோகத்தை பண்ணிச்சோ இங்கே இதுவாக இருச்சு, என்ன ஒருத்தருக்கு என்ன பாவம் இருக்கணும்னா, இதை நான் பண்ணலை, நம்ம சம்பிரதாயம் இருக்கா சொல்லணும்னா எம்பெருமானுடைய ஆஜ்ஞை அவனுக்கு கைங்கரியமாக பண்ணுறேன், இல்லை அவனுடைய பிரீத்திக்காக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பாவம் நமக்கு வந்துடுத்துன்னா, நம்மளை அதில் அதில் இருக்கக்கூடிய அகங்கார மமகாரங்கள் நம்மளை பாதிக்காது. அதுதான் 22வது பதியத்தில் சொன்னார், தத்துவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வா ந சத்தியதே. ஞானிகள் வந்து அந்த கர்மாவோட ஒட்டிக்க மாட்டா, ஏன்னா அவளை தெரியும் இந்த கர்த்தத்துவம் இருக்கு, இது நமக்கு எதனால வந்திருக்கு, இப்போ குணங்களோட சேர்க்கையினால வந்திருக்கு. இப்போ கர்மான்றது என்ன, இப்போ முதல்ல கர்மா நம்ம புரிஞ்சுக்கணும், கர்மா கர்மானா அந்தந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள். ஒருத்தர் இந்த வர்ணத்தில் பிறந்திருக்கார், இந்த ஆசிரமத்தில் இருக்காருன்னா அவருக்கு இந்த குணங்கள் இருக்கு, அதனால அந்த குணங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கர்மா தான் அவர் பண்ணணும். அப்போ அந்த குணங்கள் இல்லாட்டி அந்த கர்மா அதனால பண்ண முடியாது. அப்போ அந்தந்த குணம் இருக்குச்சு, அந்தந்த சத்துவகுணம் ஓங்கிருக்குச்சு, ஒருத்தன் ஞானத்துக்கு பின்னாடி போகிறான், ரஜோகுணம் ஓங்கிருக்குச்சு, ஒருத்தன் ஏதோ ஒரு கர்மா பின்னாடி ஓடுறான், இது தமோகுணம் இருக்குச்சு அவனுக்கு அஞ்ஞானமோ ஏதோ மோகமோ இருந்துட்டு இருக்கு. அப்படி ஞானிகளாக இருக்கிறவா குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கிறது, அதனால அப்படி நினச்சி அப்படி ஒரு பாவத்தில் வந்து அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கர்மாவை பண்ணிட்டுருக்கான்னு சொன்னார். இப்போ அடுத்து சொல்கிற 29 பார்க்கணும் இல்லையா,
பிரகிருத்தே குணசம்மூடாக சச்சந்தே குண கர்மசு தான கிருத்ன விதோ மந்தான் கிருத்ன விசாலயேத். இப்போ சொல்கிறார் பிரகிருத்தேகே குணசம்மூடாக, பிரகிருத்தியினுடைய குணங்கள் இருக்கணும், அந்த குணங்களால் மோகிச்சு கிடக்கிறவா. இன்னும் அவளுக்கு ஆத்மா வேற பிரகிருதி வேறன்ற ஞானம் இருந்தால் கூட பூர்த்தியான ஞானஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஞானம் ஏற்படலை. ஆத்மான்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாண்ட மாதிரி அந்த விதமான ஞானமும் அவளுக்கு இல்லை. அதனால சஜ்ஜந்தே குணகர்மசு, அவள் என்ன பண்ணுற, அவளுக்கு கர்மயோகம் தான் ஈஸி பண்ணுறதுக்கு, அதனால் கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்காவா. பட் தான் அகிருஷ்ண விதக, தான் அகிருஷ்ண விதகன்னு போட்டார், அஜ்ஞானகன்னு போடல. வித் வித் வித்னா நோயர்னு அர்த்தம், KNOWER. கிருஷ்ணம் கிருஷ்ணம்னா என்டையர்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ண வித் அப்படின்னா ஒன் ஹூ நோஸ் என்டையர்லின்னு அர்த்தம். அகிருஷ்ண வித்னா ஒன் ஹூ டஸ் நாட் நோ கம்ப்ளீட்லி. யாரவா கர்மயோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோ அதில் பண்ணிட்டு இருக்கிறவா. அப்போ அவளை யாருக்கு இன்னும் இக்னரண்ட்டும் போட்டிருக்கா, இக்னரண்ட்டை விட அர்த்தம் என்ன கிடையாதுனா இன்னும் பூர்த்தியாக தெரிஞ்சுக்கலவா. அவளை மந்தான் கிருஷ்ண வித்துன்னா விசாலையே, முழுவதும் அறிந்த ஞானிகள். ஞான யோகம் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு யோகியத்தை இருக்கணும், அவள் என்ன பண்ணவளை திடீர்னு நான் கர்மாவெல்லாம் விட்டுட்டு நான் ஞான யோகத்துக்கு போகிறேன்னு போயிட்டா லோகம் அவளை பார்த்துட்டுருக்கு. அது நினச்சிக்கிறது லோகம் என்ன நினச்சிக்கிறான், அவள் நம்மளும் மனவா நம்மளை விட்டுடலாம்னு நினச்சிப்பான். ஆனால் இவரை விட்டதுக்கு காரணம் வேற, அவளை விட்டதுக்கு காரணம் வேறையாக இருக்குது. அதான் சுந்தரம் இருக்கும், நான் விசாலையிருந்தா அவளை குழப்பக்கூடாது அப்படின்ட்டார். அகிருஷ்ண விதத்து ஆத்மதர்ஷனாய பிரவிறத்தாக பிரகிருதி சம்சிஷ்டதையா பிரகிருத்தேகே குணைகி யதாவஸ்தித ஆத்மனி சம்மூடாக குணகர்மசு கிரியாசு ஏவ சஜ்ஜந்தே. அகிருஷ்ண விதகனா யாரு, ஆத்மதர்ஷனாய பிரவிறத்தாக, ஆத்ம தர்ஷனத்துக்காக ஆரம்பித்தவா இருந்தாலும் பிரகிருதி சம்சிஷ்டத்தையா பிரகிருத்தியுடைய செயற்கையினால பிரகிருத்தேகே குணைகி பிரகிருத்தியுடைய குணங்களால யதாவஸ்தித ஆத்மனி சம்மூடாக. யதாவஸ்திதம்னா எப்படி இருக்கோ ஆத்மா, ஞானஸ்வரூபமாக இருக்கணும், அதை தெரிஞ்சுக்காம குணகர்மசு கிரியாசு குணங்கள் குணங்கள் அந்த குணங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கர்மா அதில் என்ன பண்ணுறா, ஏவ சஜ்ஜந்தே அதுலேயே இருக்கா. ந தத் விவிக்த ஆத்மஸ்வரூபே, அதை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தில் போகாமல் குணங்கள்லேயே இருந்துட்டுருக்காங்க. அத்தகத்தே ஞான யோகாய ந பிரபவந்தி, அதனால் அவளால் ஞான யோகத்தினால் போக முடியாது. இது கர்மயோகையே தேஷாம் அதிகார, இதனால் அவளுக்கு கர்மயோகம் தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன். கர்மயோகத்தையே இது மாதிரி பண்ணி 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 ஒரு ஸ்டேஜ் ரெண்டாகும், அவளுக்கு ஞான யோகம் எடுத்துக்கிறதுக்கு அதிகாரமானது லேட்டான் வரும், ஆனால் இப்போ கிடையாது. ஏவம் பூதான் தான் மந்தான் அகிருஷ்ணவிதா கிருஷ்ணமித்து ஸ்வயம் ஞானயோக அவஸ்தானேன்னு ந விசாலியே. இப்படி இருக்கிறவால ஒரு ஞானயோகி, அதுவும் பாப்புலராக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ, நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கா, திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாருன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், அதே திருப்பி ஃபாலோ பண்ணுவார். அதனால் அவளோட புத்தியை விசாரணம் பண்ணக்கூடாது. தேக்கில மந்தாக ஸ்ரேஷ்டஜன ஆச்சார அனுவர்த்தினக, தேக்கில மந்தாக அப்படின்னா காளிதாசன் எடுக்கிறான் மூடாக பரப்பிரத்தைய, அது படிச்சுக்கல நீங்கள் எம்மேல உங்களுக்கு வந்து நினைக்கிறேன். ஆ அது வந்திருக்கேன், பரப்பிரத்திய நேய புத்திகின்னு ஒரு லோகத்தில் சந்தகா என்ன பண்ணணும் கேட்டால் அவள் விவிச்சிய பிரித்து தெரிஞ்சுப்பா, நல்லது இது கெட்டதுன்னு பிரித்து தெரிஞ்சுப்பா. ஆனால் லோகத்தில் அவள் ரொம்ப கம்மியாக இருக்கிறவா, மிச்ச பேரில் இருக்காளும்னா பரப்பிரத்திய நேய புத்திகின்னு அவளுக்கு பேர். பரப்பிரத்தியனா அடுத்தவா சொல்கிறத வச்சுட்டு நம்பிண்டு கரைத்தை பண்ணுறவா. இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த காலத்தில் லௌகிகமாக எக்ஸாம்பிள் சொன்னால் படம் ரிலீஸ் ஆகிடும்னு வச்சுக்கோ, படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறா, அதனால் படம் நல்லாயிருக்கும் சொல்கிறவா இருப்பா சில பேர். ஆனால் சில பேர் என்னம்னா பார்த்துட்டு நான் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்போ அவளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அவளுடைய புத்தியை வச்சுட்டு நல்லா இருக்கா இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபியூ. ஆனால் மிச்ச பேர்லாம் கேட்டால் இந்த கோவித் மாஸ் எல்லாரும் அடுத்த வா சொல்கிறா, அடுத்த வா சொல்கிறா, அவள் என்னாக்குன்னு சொல்கிறா, இவன் என்னாக்குன்னு சொல்கிறா. அது மாதிரி சொல்கிறார், ஏவம் பூதான் தான் மந்தான் தேகில மந்தாக ஸ்ரேஷ்டஜன ஆச்சார அனுமத்தின, அவள் என்ன பண்ணுவாங்க அடுத்த வாழை பார்த்துட்டு இருக்கா, அவள் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துட்டுருக்காங்க. கர்மயோகாத்து உத்திதம் ஏனம் திருஷ்டுவா கர்மயோகாத்து பிரச்சலித மனசா பவேயு, இவர் கர்மயோகத்தை விட்டுட்டாரே நம்மளும் விட்டுடலான்னு அவளும் நினச்சிட்டுருவா. அத்தா சிரேஷ்டா ஸ்வயமபி கர்மயோகே திருஷ்டன்னு, அதனால் ஸ்ரேஷ்டாவாக இருக்கிறவா தானும் கர்மயோகத்தில் இருந்துட்டு ஆத்ம யாத்தாத்ம ஞானேன ஆத்மன அகிருத்திருவம் அனுசந்ததான கர்மயோகையேவ ஆத்மாவலோகனே நிரபேட்ச சாதனம் இது தர்ஷயித்வா தான் அகிருஷ்ண வித மந்தான் ஜோஷையே தித்தியர்த்த. அதனால் என்ன பண்ணணும்வா, இப்போ கர்மயோகத்திலே இருக்கணும், ஆனால் அகர்த்திருவத்தை அனுசந்தானம் பண்ணணும். நான் கர்த்தா இல்லைன்றது அவளுக்கு தெரியும், அதை அனுசந்தானம் பண்ணணும். இப்போ நம்ம கர்த்தா இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த கர்த்தத்துவத்தை எங்கேயோ பிளேஸ் பண்ணணும்,
பிளேஸ் பண்ணுறதுன்னா நான் பண்ணல என்ன பண்ண சொல்லி நியமிச்சிருக்கார். அப்போ என்ன வச்சு நமக்கு நான் பண்ணுறோன்ற அங்கே இல்லை, ஐ ஹவ் பீன் கமாண்டட் டு டூ திஸ் ஒர்க், அவ்வளோ எனக்கு தெரியும் நானாக பண்ணலை. அப்புறம் வி ஆர் நாட் த ஏஜென்ட், அப்போ புத்தி ஏற்பட்டது. அது மாதிரி அந்த அனுசந்தானம் பண்ணிட்டு கர்மயோகமே ஆத்ம அவலோகனத்துக்கு ஒரு சாதனமாக இருக்குன்றதை சொல்லணும்னு சொன்னார். ஞான யோகாதிகாரணா அப்படி ஞான யோகாத்து அசியேவ கர்மயோகசிய ஜாயஸ்வம் பூர்வமேவ உக்தம், முன்னாடி சொல்லிட்டார் கர்மயோகத்துக்கு ஒரு சுப்பீரியாரிட்டிக்கு முன்னாடி சொல்லிட்டார். அத்த எபதேசிய லோகசங்கராய கர்ம ஏவ குறியாத், அதனால சிரேஷ்டால்னா லோகசங்கிரகத்துக்காக இந்த சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக கர்மாவையே பண்ணணும். பிரகிருதி விவிக்த ஆத்மஸ்வபாவ நிரூபணேன குணேஷு கர்த்தத்துவம் ஆரோப்பிய கர்ம அனுஷ்டான பிரகார உக்தா, முன்னாடியே சொன்னார் குணாகா குணேஷு வர்த்தந்தேன். முதல்ல பிரகிருத்தியை காட்டிலும் ஆத்மா வேறா இருக்கு, சரியா? அந்த சுபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக குணேஷு கர்த்தத்துவம், இந்த குணங்கள் மேல கர்த்தத்துவத்தை ஆரோபணம் பண்ணலாம். ஏன்னா முன்னாடியே பார்த்தோம் ஆத்மாவை பேஸ் பண்ணி கர்மாவை கொடுக்கறதா இருந்தா ஒரே கர்மா தான் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா, ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே சுரூபம். ஆனால் கர்மா எதை பேஸ் பண்ணியிருக்கு, குணங்களை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ குணங்களை பேஸ் பண்ணி கர்மா இருக்கிறதுனால கர்த்தத்துவத்தை குணங்களில் விட்டுட்டு இந்த குணங்கள்லாம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோன்ட்டார். அப்படி பண்ணணும், அதை சொல்லியாச்சு. குணேஷு கர்த்தத்துவ அனுசந்தானம் ச இதமேவ ஆத்மனோட ஸ்வரூபயுக்தம் இதம் கர்த்தத்வம் அப்படி குணசம்பந்த கிருதம் இது பிராப்த அப்பிராப்த விவேக்கேன குணகிருதம் இது அனுசந்தானம். இப்போ குணங்களில் போட்டுட்டுன்னு சொல்லிட்டா சாங்கியன் சொல்கிற மாதிரி ஆகிடும் இப்போ, ஏன்னா சாங்கியன் தான் சொல்கிறான் குணங்களை கருத்துவத்தை விட்டுடுன்றான். ஆனால் அது அப்படி இல்லை. என்ன கேட்டால் நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறதுக்காக, ஆத்ம ஞானம் ஏற்படுறதுக்காக நம்ம வந்து இருக்கிற கருத்துவத்தை குணங்கள் மேலே ஆரம்பம் பண்ணுறோம். ஆனால் சாங்கியன் என்ன சொல்கிறான், இல்லாத கருத்துவத்தை வச்சிருன்றான். அதுதான் டிஃப்ரென்ஸு. கருத்துவத்தை இருக்கிறத தியாகம் பண்ணுறோம், நான் பண்ணலன்னு சொல்லி வைக்கிறது வேதாந்த பட்சம். கருத்துவமே கிடையாது அதுவே ஒரு பிரமை அப்படி சொல்கிறது சாங்கிய பட்சம். இதானிம் ஆத்மனாம் பரமபுருஷ சரீரத்தையா தன் நியாமியத்த சுரூப நிரூபணேன பகவதி புருஷோத்தமே சர்வாத்ம பூதே குணகிருத்தம் ச கர்த்தத்துவம் ஆரோப்பிய கர்ம கர்த்தவியதா உச்சதே. இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா குணங்களில் நம்ம வந்து கர்த்தான்னு சொன்னால் கூட குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தாவாக இருக்க முடியாது, ஏன்னா குணங்களுக்கு ஞானம் கிடையாது. அதனால் அல்டிமேட்டாக அது பகவானிடத்துல தான் போய் சேர்றது. அவன் தான் கொடுத்துருக்கான் அந்த கர்த்தத்துவத்தை, அவன் தான் கொடுத்துருக்கான். திருப்பி அந்த ஒரு ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அவளுக்கு அந்த சில ரைட்ஸ் எல்லாம் மேலே இருக்க மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அவளுக்கு அவள் இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணான்னு சொன்னால், இப்போ பேங்க் எடுத்துப்போம், பேங்க்கில் பிரான்ச்சஸ் இருக்குது, பேங்க் மேனேஜர் இருக்காருன்னா அந்த பேங்க் மேனேஜர் சில ரைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாள். அந்த ரைட்ஸ் ஹேவ் பின் கிவன் பை தி மேனேஜ்மெண்ட். எதனால் பிரான்ச் மேனேஜராக இருக்கிற வரைக்கும் இல்லையா? அப்போ அவருக்கு அந்த கர்த்தத்துவமானது இயல்பு கிடையாது, அந்த பதவி அந்த ஒரு ஸ்தானம் இதனால் வந்திருக்கு. அப்போது இது வந்து இந்த ஸ்தானத்தினால தான் அதிகாரம்னு சொல்லலாம், இல்லாட்டி இதை கொடுத்துருக்க மேனேஜ்மெண்ட்டினால தான் அதுன்னு சொல்லலாம். அதனால் கர்த்தத்துவத்தை என்ன பண்ணலாம், அப்போது நேராக பகவானிடத்துலேயே அந்த கர்த்தத்துவத்தை ப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்கிறார். இப்போது அதான் பகவதி புருஷோத்தமே சர்வாத்ம பூதே குணகிருதம் ச கர்த்தத்துவம் ஆரோப்பிய, அப்படிப்பட்ட பகவானிடத்தில் அந்த கர்த்தத்துவத்தை வச்சுட்டு கர்ம கர்த்தவியதா உச்சதே, கர்மாவை செய்தாக வேண்டும். கர்த்தத்துவத்தை விட்டாலும் கர்மா விடக்கூடாது முக்கியம். கர்த்தத்துவத்தை ஆக்சுவலாக விட்டோம் வச்சுக்கோ, இட் அமௌண்ட்ஸ் டு லீவிங் த கர்மா ஆல்சோ. நோக்கத்தில் கேள்வி கேட்கலாம், நான் அதுக்கு பண்ணணும் நான் கர்த்தா இல்லையேன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லலாம், அப்படி கிடையாது. மோட்சத்துக்கு போகிறவா, ஏன்னா எல்லாமே எதனால் மோட்சத்துக்கு போக முடியலன்னா அகங்கார மமக்காரங்கள் நம்ம பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. இப்போ அகங்கார மமக்காரங்கள் போகணுன்னா இந்த மாதிரி ஒரு கர்ம அனுஷ்டானம் பண்ணால் வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக லாங் ரன்ல அகங்கார மமக்காரங்கள் தானாக போயிடும். அதுக்காக தான் அந்த வழி. இது மோட்சத்துக்கு இல்லாடி கூட நித்திய நம்ம ஜீவனத்திலேயே இப்படி ஒரு பாவம் நமக்கு இருந்துருக்கு வச்சுக்கோ, சந்தோஷம் தான் கண்டிப்பாக, துக்கம் வராது. எல்லாமே நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நினச்சிட்டு இருக்கிறதா நிறைய இடத்துல இது வந்துட்டு தெரியல நடக்கிறது பிரமாதம் நடத்தி வச்சுட்டுருக்கான்னு அந்த புத்தி இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு அது நடக்கலையோ நடக்கிறத வச்சுக்கோ. நம்ம என்ன சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறோம், சரி பகவத் சங்கல்பம் இல்லை போல இருக்குது அதோட முடிஞ்சு போச்சு, இல்லை பிரமாத திருவிழா என்ன தெரியல மேபி வேறு ஏதாவது பண்ண போகிறார். அப்போ நமக்கு அந்த அந்த கர்மாவுடைய ரிசல்ட்டில் அட்டாச்மெண்ட் இல்லாததுனால சுக்கத்துக்கங்கள் ஜாஸ்தியாக இல்லை. அப்படி நன்னா நடந்ததுன்னா பிரமா நடத்தி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் பண்ணன்ற இதுவும் அங்கே போயிடுறது, எண்ணமும் போயிடுறது. அதுதான் இங்கே என்னன்னு கேட்டோம்னா நம்ம சம்பிரதாயம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான சம்பிரதாயம். பரிபாஷையில் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல், சாஸ்திரத்தை ஒட்டி தான் எல்லாமே இருக்குது. அடியன் தாசன் சொல்லணும் அப்படின்னா
நம்ம சொரூபமே தாசஸ்வரூபம் தான். அதனால தான் அப்படி சொல்கிறோம், அடியன் தாசன் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ மயி சர்வாணி கர்மாணி சம்யஸ்ய அத்யாத்ம சேதசா நிராசிர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்த விகதஜ்வரஹ. மயி என்னிடத்தில் சர்வாணி கர்மாணி அனைத்து விதமான கர்மங்களையும் சந்நியஸ்ய சந்நியஸ்யனா வைத்து விட்டு சரண்டர் பண்ணிட்டு. அப்போ இருந்தால் சரண்டர் பண்ண முடியும், இல்லாத ஒன்று சரண்டர் பண்ண முடியாது. அதனாலேயே ஜீவாத்மாக்கு கர்த்தத்துவம் ஒன்று நார்ந்து வித் அத்யாத்ம சேத்தசா. அத்யாத்ம சேத்தசானா அதி அதினாலே பற்றின்னு அர்த்தம். அத்யாத்மா அப்படின்னா ஆத்மாவை பற்றி, இல்லை ஆத்மாவில் ஊண்டி இருக்கிற ஒரு சித்தத்தோடு. ஆனால் இந்த மைண்டு ரொம்ப முக்கியம். இந்த மைண்டோட ஒருநிலைப்பாடு இருந்தால் தான் அந்த பாவமானது ஏற்படும். அதனால் அத்யாத்ம சித்தசா அப்படின்னா அப்படி ஆத்மாவிலேயே ஊன்றிருக்கக்கூடிய ஒரு சித்தத்தினால நிராசீகி நிர்மமக பூத்வா. ஆசை இல்லாமையும் நிர்மமக, நிர்மமகனா மமக்காரம் இல்லாமல் அர்த்தம். என்னது இல்லை அப்படின்ற ஒரு யுத்தியஸ்வ, யுத்தியஸ்வனா சண்டை போடு. எப்படி விகத ஜுவரக, ஜுவரம் விட்டவனாக அர்த்தம். இதில் ஜுவரம் விட்டவனாகனா அந்த மோகம் இத்தியாதிகள் தீர்ந்தவனாக சண்டை போடுன்றார். மயி சர்வேஸ்வரே சர்வபூதாந்தராத்மபூதே சர்வாணி கர்மாணி அத்யாத்ம சேதசா சந்நியஸ்ய நிராசிஹி நிர்மமோ விகதஜ்வரஹ யுத்தாதிகம் சர்வம் சோதிதம் கர்ம குருஷ்வர். மேலே சொன்ன அர்த்தம் தாங்க சொல்லியிருக்கார். இப்படி ஒரு பாவத்தோடு இருந்து எல்லா கர்மாவையும் பண்ணு அப்படின்ட்டு. ஆத்மனி எத் சேத்தஹ தத் அத்யாத்ம சேத்தஹ. ஆத்மாவிலேயே இருக்கக்கூடிய மனசுக்கு என்ன பேருன்னா அத்யாத்ம சேதஸ்னு பேர். ஆத்மஸ்வரூப விஷயேன ஸ்ருதிசத சித்தேன ஞானின் நித்யர்த்தா. அதாவது ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. அப்படி அந்த ஆத்மஸ்வரூப விஷயன அந்த ஸ்வரூப ஞானம் இருக்கணும், அதில் பேஸாக இருக்கணும் அந்த இது சித்தமானது. இப்போ இதுக்கெல்லாம் ஸ்ருதியை பிரமாணமாக காட்டுறார். எப்படின்னா ஸ்ருதி சத சித்தேன, ஒரு ஸ்ருதி இல்லை ரெண்டு ஸ்ருதி இல்லை, நிறைய ஸ்ருதிகள் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றார். அதுக்கு சொல்கிற அந்த பிரவிஷ்ட சாஸ்திரா ஜனநாம் சர்வாத்மா அந்த பிரவிஷ்டம் கர்த்தாரமேத்தது. இப்போ பகவான் தான் அல்டிமேட் கர்த்தான்றதுக்கு இதெல்லாம் பிரமாணம். அந்த பிரவிஷ்ட, அந்த பிரவிஷ்டனா உள்ளுக்குள்ள இருந்து நியமிக்கிறான், உள்ளுக்குள்ள இருந்து பகவான் நியமிக்கிறான். நம்ம பண்ணுறோம், ஆனால் நமக்கும் கர்த்தத்துவமானது இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் எடுத்துப்போம். கார் ஓட்டுற டிரைவர் இருக்கார், காரை ஓட்டிகிட்டு வரார், பின்னாடி ஓனர் உட்காந்துருக்கார், சரியா? இப்போ அந்த காரை ஓட்டச்சு இந்த டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் கொடுக்க போகிறார், இங்கே போ, இங்கே நில்லு, இங்கே திரும்பு போ, ரூட் சொல்ல போகிறார். இப்போ இந்த டிரைவர் காரை ஓட்டுறார். இப்போ வெறும் டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுனாலேயே இந்த ஓனர் மட்டும் இப்போ டிரைவர் இல்லை, இவர் டைரக்ஷன்ஸை கொடுக்குறார், இன்னொருத்தர் ஆக்சுவலாக அதை ஓட்டுறார். இப்போ வெறுமை அவர் நகர்த்துறதுனால வண்டி ஓட போகிறதா? காரை ஆஃப் பண்ணிவிட்டு வெறுமை கிளச்சு போட்டு திட்டினா ஓடுமா? ஓடாது. அப்போ காரும் ஓடுறது, அப்போ காரும் ஓடுறது, காரும் அதில் கர்த்தா. இப்போ மூணு விஷயங்கள் இருக்குது பாருங்க, காரும் ஓடுறது, காரு ஓடுறதுனால வெறுமை காரு ஓடுனா போய் சேர முடியுமா? முடியாது. ஒருத்தன் திருப்பணும், ஒருத்தன் திருப்பினா போருமானா அவனுக்கு ஒருத்தர் எங்கே திருப்பணும், எங்கே பிரேக் பண்ணும் சொல்லணும் என்று இருக்கு. இப்போ அப்போ மூணு பேர் பின்னாடி பதினெட்டாம் அத்தியாயத்தை சொல்ல போகிறார், யாரெல்லாம் கர்த்தான்னு சொல்லிட்டு அதிஷ்டான ததா கர்த்தான்னு சொல்ல போகிறார். சரீரமும் ஒரு கர்த்தத்துவம் அதுக்கும் உண்டு, அதாவது அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த ஆக்ஷனில். அப்போ பகவான் தான் அல்டிமேட்டாக அந்த காரை படைச்சனும் வந்தான், அந்த டிரைவரை உட்காந்து வச்சு ஓட்ட சொல்கிறது அவன் தான், உள்ளுக்குள்ளே இருந்துட்டுருக்கான். அதனால் பகவான் தான் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய கர்த்தா, உள்ளுக்குள்ள பண்ணுறான். இருந்தாலும் நமக்கு கர்த்தத்துவத்தை கொடுக்குறான், ஏன்னா எல்லாமே அவனே பண்ணுறதா இருந்தால் சாஸ்திரத்தை ஒரு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ சாஸ்திரம் ஒன்று சொல்லி இதை பண்ணு பண்ணாதுன்னு சொல்லிச்சு, ஜீவாத்மாவுக்கு ஒரு கர்த்தத்துவம் கொடுத்து லிமிட்டடாக கொடுத்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அதில் பண்ணுன்னு சொல்கிறார். அதனால் ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டு, அந்த கர்த்தத்துவம் தான் இவன் தியாகம் பண்ணணும். இப்போ நான் பண்ணலை, ஒன்று பரமாத்மா பண்ணுறார், இல்லை பிரகிருதி பண்ணுறது, வண்டி ஓடுறது அப்படின்னு சில பேர் சொல்லலாம், இல்லை இல்லை பின்னாடி இருக்கிறத நடத்துகிறான்னு சொல்லலாம். அந்த மாதிரி புத்தி வரத்துக்காக, அந்த மாதிரி புத்தி வந்ததுன்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அந்த ஓட்டரால் வந்து சேராது. அதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு வர்றார். ஏ ஆத்மனே திஷ்டன் ஆத்மனோ அந்தரோ எம் ஆத்மான வேத எஸ்ய ஆத்மா சரீரம் ஏ ஆத்மானம் அந்தரோ எமயதி சதே ஆத்மாந்தர்யாமிருதான்னு இது வந்து பிரசாரண உபநிஷத்தில் இதை வச்சுட்டு தான் நமக்கு வந்து இது சித்திக்கிறது. சரீர சரீர பாவம், பெருமாள் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுனால மிச்சம்லாம் அவனுக்கு சரீரம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் பிரமாணங்கள். இத் ஏவ வாத்தியாக ஸ்ருதயா பரமபுருஷ பிரவர்த்தியம் தத் சரீரபூதம் ஏனம் ஆத்மானம் பரமபுருஷம் ச பிரவர்த்தயித்தாரம் ஆச்சக்ஷதே. அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இந்த சரீரபூதம் ஏனம் ஆத்மானம், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அவன் என்ன பண்ணுறான், பிரவர்த்தயித்தாரம் பிரவர்த்திப்பிக்கிறான். அவன் தான் வந்து ஹீ இஸ் மேக்கிங் அஸ் டு ஆக்ட் அப்படின்னு அர்த்தம்.
ஸ்மிருதயச்ச பிரசாசிதாரம் சர்வேஷாம் இத்தியாத்தியாக சர்வசாகம் ரதிசன்னிவிஷ்டான்னு பிள்ளை சொல்ல போகிறார். ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திருஷ்டதி. ஈஸ்வரன் எங்கே இருக்கான்னு கேட்டால் ஹிருத்தேசத்தில் இருக்கான். யார் சொல்கிறார்? பகவான் சொல்கிறார். சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிருத்தேசம்னா ஹிருதயத்தில் பகவான் அந்தர்யாமி இருந்துகிட்டு இருக்கான். பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயா. என்ன பண்ணுறான் கேட்டால் பிராமயன் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு எல்லாரையும் அவன் பிரம்மன் நம்ம வைக்கிறான் பண்ணுன்னு ஹி இஸ் புட்டிங் எவ்ரிபடி எவ்ரி திங் எல்ஸ் இன்டு ஆக்ஷன் சொல்லப்படுறாரு பின்னாடி. அத்த மத் சரீரத்தையா மத் பிரவர்த்தியாத்மஸ்வரூப அனுசந்தானேன சர்வாணி கர்மாணி மயா ஏவ கிரியமானானி இது மயி பரமபுருஷே சந்நியஸ்ய தானுச்ச கேவலம் மத் ஆதா மத் ஆராதனானி இது கிருத்வா தத் பலே நிராஷீஹி ததையேவ தத்த கர்மணி கர்மணி மமதாரஹிதா பூத்வா விகதஜ்வரஹ யுத்தாதிகம் குருஷ்ப. அதனால் மத் சரீரத்தையா எல்லாமே வந்து பார்த்தா நம்ம எல்லாம் சேஷபூத்தர்கள். நம்ம பகவானுக்கு சரீரம் மாதிரி, அவன்தான் ஆத்மா, அவன்தான் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய நியந்தா. அதனால் இது பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவனுக்கு ஆராதனம், அவனுக்கு ஆராதனம். அதான் திருவாராதனம் பண்ணிச்சு நிறைய சூக்மங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தோம்னா நம்ம நமக்கு இல்லை நமக்கு இல்லைன்றது அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் நம்ம டெய்லி ஞாச தசகத்தை டெய்லி சொல்லணும். அகம் மத்ரக்ஷண பலோ மத்ரக்ஷண பலம் நாமம ந தத்தான்னு சொல்லிட்டு நாமம்னு சொல்ல என்னோடது இல்லை ஸ்ரீபதேஹே ஏவன்னு டெய்லி இதை அனுசந்தானம் பண்ணணும். பரநியாசம் ஒரு வாட்டி தான், ஆனால் துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்குது, உடனே மறந்து போயிடுறோம். அதனால் என்ன பண்ணலாம், டெய்லி அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி அழகாக அந்த பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பின்னாடி சொல்ல போகிறதா சாத்விக தியாகம். ஸ்வகீயேன ஆத்மனா கர்த்தா ஸ்வகீயை ஏவ கரணைஹி ஸ்வாராதனைக்கு பிரயோஜனாய பரமபுருஷ சர்வேஸ்வர சர்வசேஷி ஸ்வயமேவ ஸ்வகர்மாணி காரயதி இது அனுசந்தாய கர்மசு. இப்போ பார்த்தீங்கன்னா புருஷால் நல்லா தெரிஞ்சுக்கும் அது, ஸ்ரீகளும் அந்த காதில் வாங்கிட்டு இருக்கலாம். சந்தியாதனம் பண்ணிச்சேவோ எந்த கர்மா பண்ணிச்சேவோ முதல்ல ஸ்ரீ பாதாங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பகவானேவ ஸ்வநியாம ஸ்வரூபத்தின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு தாத்பரியமே இதுதான். அதுக்கு என்ன தாத்பரியம்னா பகவான் தானே நியமனம் பண்ணி இந்த காரியத்தை பண்ண வைக்கிறான், இது அவனுடைய பிரீத்திக்காக பண்ணுறது அப்படின்னு மமதாரஹிதமாக அந்த காரியத்தை பண்ணுறது சங்கல்பம். ஒரு சாத்விக தியாகம் அங்கே, அதுக்கு பேர் சாத்விக தியாகம்னு பேர். அங்கே கருத்து தாவ என்ன பண்ணுறோம், தியாகம் பண்ண தியாகம் பண்ணிட்டு சொல்கிறோம் அங்கே. அப்படி இது அனுசந்தாய கர்மசு மமதாரஹித பிராச்சீனேன அனாதிகால பிரவர்த்த அனந்த பாப சஞ்சயேன. இப்படி பண்ணால் கூட இப்படி பண்ணுறோமே நமக்கு வந்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமே நமக்கு நல்ல கதி உண்டா அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா, ஏன் சந்தேகம் வந்து நம்ம பண்ணக்கூடிய நிறைய பாப்பங்கள்னால. அதை என்ன சொல்கிறேன்னா கதமகம் பவிஷ்யாமி அப்படின்னு சில பேர் சந்தேகம் வரலாம். இப்போலாம் இருக்கட்டும், பட் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கனே. அதில் வந்தால் ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார் நந்திதம் கர்ம ததஸ்திரோகே சஹசிரஷோ என்ன மயா விதாயி. இந்த லோகத்தில் பண்ணக்கூடாத கர்மான்னு இருக்கு இல்லையா, அதில் ஒன்று எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. நாம் பண்ணாத பண்ணக்கூடாத கர்மாவே கிடையாது அப்படிங்கிறது. அதுவும் ஒரு வாட்டி இல்லை, சஹசிரஷாக நிறைய வாட்டி பண் அதிசயோக்தி இருக்கும். அதுக்காக சில பேர் அவர் பண்ணிருக்காரோன்னு டவுட் பண்ணக்கூடாது. இதுனா அவளுடைய பாவம் அந்த மாதிரி, இந்த ஜென்மத்தை மாத்திரம் இல்லை பல ஜென்மங்களை ஸ்மரிச்சு மாதிரி எழுதியிருக்கலாம், அஜ்ஞானத்தில் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ சஹசிரஷோ என்ன மயா விதாயின்னு அதில் சொல்கிறார். சோகம் விபாகாவசிய முக்குந்த கிரந்தாமி. அப்படிப்பட்ட நான் இப்போ உன் முன்னாடி வந்து கதறேன்றார். ஏன் விபாக அவசரம், இந்த பலன் இந்த பாவங்கள்லாம் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம பாவம் பண்ணால் வச்சுக்கோங்கோ உடனே உடனே பலன் கிடைக்கிறதா இருந்தா அது மாதிரி இல்லை. அப்புறம் நிறைய பாவம் பண்ணுறது விட்டுடுவாலாக இருக்கும், இல்லாட்டி வேறு மாதிரி கேவோட்டிக்காக போயிடும். ஆனால் அப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கான். ஏன்னா உதாரணத்துக்கு சைனாலேயோ அரேபியாலேயோ சொல்கிறா, இப்போ கண்ணா உடனே காலை விட்டுடுவான் கையை விட்டுடுவான்றா. ஆனால் அங்கே என்ன கிரைம் ரேட் ஜீரோவாக இருக்குது, அங்கேயும் கிரைம் இருந்துன்னு தான் இருக்குது, என்ன குறைச்சலாக இருக்குது அவ்வளோதான். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான்னா தப்பு பண்ணால் உடனே தண்டிக்க மாட்டான். அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ன தாத்பரியம்னா, சரி சந்தர்ப்பம் கொடுக்கலாம் திருந்துறான்னா பார்க்கலாம். ஒருவேளை திருந்தினா வச்சுக்கோங்கோ அப்போ லேசாக பனிஷ்மெண்ட்டை கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ தப்பு பண்ணவாள்லாம் நம்ம வந்து உடனே சிக்ஷனம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா கஷ்ட அபராதத்தின்னு இந்த கீதை சீதா கேட்குற மாதிரி யாரும் தப்பு பண்ணலன்னு ஆகிடும். ஆனால் பகவான் பொறுத்துக்கிறான், முதல்ல தப்பு பண்ணால் உடனே தண்டிக்கிறது இல்லை, சரி பார்ப்போம் நம்ம குழந்தை தெரியாமல் பண்ணிடுத்து திருப்பி திருந்துறதா பார்க்கலாம். அது மாதிரி கதமகம் பவிஷ்யாமின்னு ஒரு சந்தேகம் இருக்க வேண்டாம், பயம் இருக்க வேண்டாம், ஜுவரம் இருக்க வேண்டாம். இத்தியவம் பூத்த அந்தர்ஜுவர வினிர்முக்தா. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜுவரம் தான் அந்த பயம்தான். இப்போலாம் சரி உள்ள பாவம் பண்ணிட்டுருன்னா அது மாதிரி பயமே வேண்டாம். வினிர்முக்தா பரமபுருஷ ஏவ கர்மபிஹி ஆராதித பந்தான் மோச்சயிஷதி. கண்டிப்பாக அவன்
மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு இது ஸ்மரன்னு சுகேன கர்மயோகமேவ குருஷ்வ இத்தியர்த்தா பண்ணுன்னு அர்த்தம். இப்போ இந்த சர்வேஸ்வர சித்திக்காக சில ரெண்டு மூணு ஸ்ருதியை காட்டுறார். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ச தெய்வதம் பதிம் விஸ்வஸ்ய பதிம் பதியினாம் இத்தியாதி ஸ்ருதி சித்தம் ஹி சர்வேஸ்வரத்வம் சர்வசேஷத்துவம் ச. இது எம்பெருமானையே சேரும்னு. ஏன்னா முதலே சொன்னேன், வேதாந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாமானிய இது போகாது, சாமானிய சாஸ்திரம் ஞாபகம் போகணும், நியாய வைசேஷிக்கு போகணும், டைரெக்டாக அதில் என்ட்ரி பண்ண வச்சுக்கோங்க, ஒன்றும் புரியாது. ஏன்னா யார் பரமாத்மான்னு நிர்தாரணம் பண்ணும். எப்படி நிர்தாரணம் பண்ணுறது? ஸ்ருதியை வச்சுருந்தான் பண்ணும். ஸ்ருதியில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள், சப்தங்கள், இப்போ நாராயணகர் சப்தம் இருக்குன்னா அந்த நாராயணன் தான் பரமாத்மா. ஏன்னா அந்த சப்தமே அதை சொல்கிறது. நாராயண மயனம் எஸ்ஏ சகன்னு சொல்கிறது, ஏக நாராக அயனம் எஸ்ஏன்னு ரெண்டாக பிரிக்கிறது. இந்த ஜீவராசிகள்லாம் எங்கே இருக்குமோ, சரியா, எவன் அந்த ஜீவராசிகள்லாம் இருக்கானோ, ஆல் இன் ஒன் ஒன் இன் ஆல் அப்படி புரிஞ்சுக்கணும். ஆல் இன் ஒன் ஒன் இன் ஆல், இப்படி எவன் ஒருத்தர் இருக்க முடியுமோ அவன் தான் பரமாத்மா. அது யார்? நாராயணன். ஏன்னா அவன் பேரே காட்டி கொடுக்கறது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை நிருப்தம் போன்ற கிரந்தங்கள்லாம் வாசித்தான் அவன் தெரியறது. அதை தெரிஞ்சுட்டு தான் பெரியவா என்ன பண்ணிருக்கா நிர்தாரணம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு ஒரு விஷயத்துக்கும் அர்த்தம் இருக்குது. சாமான்யமாக நம்ம இருந்தோம் வச்சுங்கோ அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால் இத்தியாதி ஸ்ருதி சித்தம் ஹி சர்வேஸ்வரத்வம் சர்வசேஷித்வம் ச. இப்படி ஸ்ருதி சித்தமாக இருக்க நாங்களாம் கற்பனை பண்ணி சொல்லலை. ஏன்னா வேடிக்கை சொல்வா அப்பைய தீட்சித் என்ன பண்ணாருன்னா பெரிய ஸ்காலர் அவர். ஆனால் அவர் பெரிய சிவபக்தர். சிவபக்தராக இருக்கச்சு என்ன பண்ணார்னா எல்லா சப்தங்களையும் சிவபிரமாவே அர்த்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லா வார்த்தைகளையும் என்ன பண்ணார்னா இது சிவனை தான் போய் சேர்றது. ஏன்னா அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்னா இந்த சுக்லாம்பரதம் விஷம் சொல்லிட்டு நான் கிளாஸ் சொல்லுண்ணா சொல்லலை. சம்ஸ்கிருதத்தில் வேடிக்கை சொல்லுவேன்னா சுக்லாம்பரதனம் விஷ்ணம் சசிபரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தி. இது யாரை குறிக்கிறதுன்னு பெரிய விசாரம். இந்த ஸ்லோகமானது யாரை குறிக்கிறது? சில பேர் சொல்கிற பிள்ளையார சொல்றது. ஏ விக்னம் இருக்கு இல்லையா, ஆ விஸ்வசேன சொல்றா. அடுத்து இப்போ யார், ஏன்னா சுக்லா மரதனம் விஷ்ணம் சசிபர்ணம் சத்துர்பூஜம் பிரசன்னம் விக்னத்தெல்லாம் யார் போக்குறா லோகத்தில்? விநாயகர் தான் போக்குறா சாமான்யமா. அதனால இது விநாயகர் தான் குறிக்கிறதுன்னா. இல்லை விஷ்ணுன்னு வார்த்தை இருக்குன்னு கேட்டால் இப்போ அதை அப்ஜெக்டிவாக வச்சுக்கலாம். அப்ஜெக்டிவாக வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோ. விஷ்ணுனா என்ன? எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவர். சாமான்யமாக எல்லா தேவதைகளுக்கும் கொஞ்சம் வியாபிக்கிற தன்மை உண்டு. மிச்சம் அப்ஜெக்டிவ் தான். சுக்லாம் பரதரம் அப்படின்னா வெள்ளை ஆடையை அணிந்திருப்பவர்னு அர்த்தம். எல்லா தேவதைகளும் முதல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸாக போட்டுருக்கா, வேஷ்டி கட்டின்னு இருக்கா. அப்போ சுக்லாம் பரதரம் ஆச்சு. விஷ்ணு விஷ்ணுனா எல்லா இடத்துலையும் இருக்கிறவா. சசிவர்ணம்னா கொஞ்சம் கிரேயிஷ் கலர். யானை இருக்கு இல்லையா, யானை மாதிரி ஒரு கிரே பிளாக்னு வச்சுக்கோ, கிரே கலரில் இருக்குது. சத்ருபுஜம் எல்லாருக்கும் ரெண்டு கை இருக்குது, நாலு கை இருக்குது. பிரசன்ன வதனம்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சாமானியமான அப்ஜெக்ட் தான். சிரித்த முகத்தோடு இருப்பவர் நிறைய பேருக்கு போய் சேர்றது. தியாயே எதுக்கு? சர்வ விக்னோப சாந்தி, எல்லா விக்னமும் போட்டிருந்தேன். இல்லை இல்லை, விஷ்ணுவை வந்து அப்ஜெக்டிவாக எடுத்துக்க முடியாது. விஷ்ணு தாங்க நவுன் அப்படி எடுத்துட்டோம்னா அது பெருமாள் தான் போய் சேர்றது. சுக்ல அம்பர தரம் வந்துருந்தா சுக்லனா ஒயிட்டு, அம்பரனா ட்ரெஸ்ஸு. அதான் ஆண்டால் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னா முதல்ல வஸ்திரதானம் பண்ணணும். அப்புறம்தான் அம்பரமே தண்ணீர், அப்போ ஜலம், அப்புறம்தான் சோறு. ஏன்னா ஜலம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க சாமானியாக சொல்லிகிட்டு இருப்பேன். ஜலம் ரொம்ப முக்கியம். அதனால் அம்பரமே தண்ணீரே சோரேன்னா அது மாதிரி அம்பரம்னு ட்ரெஸ்ஸு. அப்போ சுக்ல அம்பர தரம் விஷ்ணு சசிவர்ணம் அவருக்கு எப்பயுமே இந்த கருத்தை திருமேனி தான் வச்சுருக்கோம். சதுர்பூஜம் பிரசன்னவனம் தியாயத்தின் ஆச்சரியப்போம். இன்னும் ரெண்டு வேடிக்கையான இன்டர்பிரேஷன் இருக்குதுல, அதுக்காக தான் கொண்டு வந்தேன். கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஆட் பண்ணுறதுக்காக ஒரு வண்ணா இருந்தானா, அந்த வண்ணா என்னமுன்னா கொஞ்சம் சம்ஸ்கிருதம் வாசித்தான், சம்ஸ்கிருத பாஷையிலேருந்து வாசித்தான் வச்சுக்கோ. வாசித்த உடனே அர்த்தம் பண்ண ஆரம்பித்தான். இந்த ஸ்லோகமானது என்னுடைய கவிதைக்கும் போய் சேர்றதே அப்படின்னா எப்படி அவன் கவிதைக்கு போய் சேர்றதுன்னா சுக்ல அம்பர தரம். இந்த கவிதை டெய்லி இதுலேருந்து வெள்ள துணியெல்லாம் சுமந்துட்டு போகிறது இல்லையா. என்ன சொல்கிறது? சுக்ல அம்பர தரம்னா வெள்ள துணியை சுமந்துட்டு இருக்கணும்னு அர்த்தமாக இருக்குது. அது சுமக்கிறது. விஷ்ணுன்னா கவிதை இல்லாத இடமே இல்லை பாருங்கள். ஊரில் எங்கே பார்த்தாலும் கவிதை இருக்குன்னா. சரி, சசிவர்ணம் ஒரு கிரேயிஷ் கலர் வந்துடுது. சத்ருபுஜம் வேணாம்னா நாலு கால் இருக்கா இல்லையான்னா, புஜம்னா ஷோல்டர் நாலு கால் இருக்கேன்னா. சரி, பிரசன்ன வதனம்னா அது பாரு எப்படி சிரிக்கிறது பாருன்னா கவிதை வந்து வாயை வச்சுட்டு இருக்கு பல்லெல்லாம் காட்டிட்டு. தியாயேத்துனா எதுக்குன்னா சர்வ விக்னோப சாந்தியே, எல்லா விக்னங்களும் ட்ரெஸ்ஸில் இருக்கிற விக்னங்கள்லாம் போகும், ஜம்முன்னு பளிச்சுன்னு இருக்கலாம் அப்படின்னா.
அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன் நான். எங்கேயோ இடத்துல சொன்னப்போ ஒருத்தர் சொன்னார் சார், இன்னொரு எக்ஸ்பிளேஷன் இருக்குது சார். என்னது அப்படின்னா அதை காப்பி கூட அன்வயம் பண்ணிருக்கா அந்த ஸ்லோகத்தை. சுக்ராம்பரதரான்னு என்னென்னா காஃபியில் என்ன பால், அதாவது சவுத் இண்டியன் காஃபி, நாட் இந்த பிளாக் காஃபி கிடையாது, சவுத் இண்டியன் காஃபி ஃபில்டர் காஃபியில் நல்லா பாலை குத்தி டிகாஷன் போட்டு கலக்கிறோம் வச்சுக்கோ, நொர வந்து நல்லா காப்பிக்கு மேலே நொர வந்து நிற்கிறது அப்படி. அப்போ சுக்ல அம்பர தர்மா அந்த காப்பி அப்படி ஒயிட் இதை போட்டுன்னு இருக்கான் சரியா. விஷ்ணும்னா என்னடா விஷ்ணும்னா, அது இல்லாத இடமே இல்லை, எல்லாரும் காப்பி இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சசிவர்ணம் ஒரு கிரேயிஷ் கலர் இருக்குன்னு வச்சுக்கோ, நாட் பிளாக் நாட் ஒயிட். சத்துரு பூஜை எங்கடா வந்ததுன்னா மரியாதையே கொடுக்குறாங்க ரெண்டு கையில், இவன் ரெண்டு கையில் வாங்கிக்கிறான் அந்த மாதிரி அவட. அதனால இப்போ நாலு கை ஆச்சு என்ன சத்துர்புஜம்னா. பிரசந்த வதனம்னா காப்பியை பார்த்தோன்னே சந்தோஷம் தான் எல்லாருக்கும். தியாயத்து நான் அந்த காப்பியை தியானம் பண்ணுவோம்னா சர்வ விக்னோப சாந்தி, எல்லா விதம் தலைவலியாக எல்லாம் போயிடும், எல்லா சிக்கல்களும் போயிடும் அப்படின்னா. இது மாதிரி அவ்வளவுக்கு கொஞ்சம் அதிகா திங்க் பண்ணுறவா இருக்கா எல்லாத்தையும். அது மாதிரி அவர் என்ன பண்ணார்னா இந்த பதங்கள்லாம் கொண்டு எல்லாம் சிவனை போய் சேர்றதுன்னார். ஆனால் நாராயணகான பதத்துக்கிட்ட வரச்சே மாத்திரம் அதை சிவபுரமாக அதை இன்டர்பிரேட் பண்ண முடியல. ஏன்னா அந்த மாதிரி சூத்திரம் வந்து இருக்கான் அந்த நக்கார அந்த ஒரு பேதம் வருதான். அது விஷ்ணுக்கு போய் சேர்றதா இருந்தால் மட்டும்தான் ந போடணும்னு அதில் இருக்கு போல இருக்கும். ஆனால் சப்தமானது நாராயணகான் தான் இருக்குது. நத்வம் பாதத்தைன்னு சொல்லுவாள், நத்வம் பாதத்தைன்னு அந்த நக்காரம் தடுக்கிறது இல்லாட்டி நான் சப்தத்தை சிவபுரமாக வியாக்கரணம் பண்ணிடுவேன், ஆனால் அந்த ந தடுக்கிறதுன்னு சொல்லி வெடிக்கை சொல்லுவார் நத்வம் பாதத்தை. ஏன்னா இப்படி பண்ணுறவா இருக்கா அவளோட ஒரு புத்தி சாதுரியத்தினால சில சில நமக்கு தெரியறது இல்லை. பகவான் மனுஷனை உண்டாக்கான இல்லை மனுஷன் தெய்வத்தை உண்டாக்கானு தெரியல. சில ஊருக்கு போகிறோம் ரோட்டில் போச்சே பார்த்தா ஒன்றுமே ஒரு ஓரத்தை சின்ன கோவிலாக இருந்தது, நீங்கள் பெரிய ஊராக இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, என்ன இல்லை சொல்லுங்க. அப்போ யார் யாரை உருவாக்குறது தெரிய மாட்டேன்றது. அப்போ சாமானிய ஜனங்களுக்கு ஒரு புத்தி பேதம் வந்துடுறது. அதனால் தான் சித்தியாதி ஸ்ருதி சித்தம் எது, இந்த எம்பெருமான் தான் பரமாத்மான்றது ஸ்ருதி சித்தமாக இருக்குது, அதை யாரும் மாற்ற முடியாது. ஈஸ்வரத்வம் நியந்திருத்வம் சேஷித்வம் பதித்வம், இவ்வளவு குணங்கள் அவருக்கு இருக்குது. ஈஸ்வரனாக இருக்கார், நியந்தாவாக இருக்கார், சேஷியாக இருக்கார், பதி நமக்கெல்லாம் லார்டாக இருந்துட்டுருக்காருன்னு சொல்கிறார். அயமேவ சாட்சாத் உபனிஷத் சாரபூதா அர்த்த இத்தியாக, இது நான் சொல்லலை, இது உபனிஷத் சொல்லப்பட்ட அர்த்தம்னு கண்ணனே சொல்கிறார். ஏதே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தோனு சூயந்தோ முச்சந்தே தேபி கர்மபிஹி. இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஸ்லோகம். ஏ மே மதமிதம், ஏ மே மதம், மே மதம் என்னுடைய எண்ணமான இதை, இதம் எவர்கள் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாக, இந்த கர்மயோகத்தை யார் விடாமல் பண்ணிட்டு இருக்காளோ அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், தே கெட் லிபரேட்டட்னு அர்த்தம். ப்ளஸ் ரெண்டு பேர் கூட சேர்த்துக்கிறார், ஸ்ரத்தாவந்தா அனசூயந்தகன்ற, இதில் ஸ்ரத்தை உடையவர்கள். இப்போ இதில் ஸ்ரத்தை உடையவர்கள் சொன்னால், அப்போ ஸ்ரத்தை உடையவர்கள் சொன்னால் என்ன அர்த்தமாக இருந்ததுன்னா, அப்போ ஏற்கனவே சொல்கிறாங்கன்னா மேலே ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தின்னு சொன்னதுனால நித்தியமாக அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்ரத்தை இல்லாமல் அவள் பண்ண போகிறது இல்லை. அப்போ அவளுக்கு ஸ்ரத்தையோடு தான் பண்ண போகிறா. அச்சா அசூயும் இருக்காது அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஒரு கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தையோடவும் அசூயி இல்லாமையும் நித்தியம் அதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டாவது கேட்டகரி ஸ்ரத்தாவந்தகன் தனியாக போட்டார், ஸ்ரத்தை இருக்குது அவளுக்கு, ஆனால் முன்ன பின்ன அனுஷ்டானம் இருக்குது, ஆனால் ஸ்ரத்தை இருக்குது. இது நாளாக நாளாக நன்னா முதிர்ந்து இவ்வளோ கர்மயோகத்துக்கு வந்துட போகிறார், இருந்தாலும் இப்போ ஸ்ரத்தையோடு இருக்கா அட்லீஸ்ட்டு. மூணாவது அனசூயந்தகன், அசூய் இல்லாமல் இருக்கார் அவள், ஸ்ரத்தை இல்லை, ஸ்ரத்தை கம்மி, ஆனால் அசூய் இல்லை. நீ அசூய அப்படின்னா இப்போது ரெண்டு கம்பேரிசன், இப்போ எதை பற்றி சொல்லிட்டு வரார், கர்மயோகம் ஞான யோகம். இப்போ ஒரு எண்ணம் பொதுவாக இருக்குது, ஞான யோகத்தை காட்டணும் கர்மயோகமானது நைச்சியம் நீச்சமாக இருக்குது, கர்மயோகத்தில் வந்து தோஷங்கள்லாம் வரலாம், ஞான யோகம் சுப்பீரியர்னு. இப்போ சில பேருக்கு ஞான யோகம் பண்ணுறதுக்கு யோகியத்தையும் இருக்கலாம், அவளுக்கு அந்த எண்ணமும் இருக்கலாம், கர்மயோகம் ஓகே அப்படின்னு இருக்கலாம். கர்மயோகமா அது வந்து கொஞ்சம் இதுவாச்சு, நீச்சமான இதுவாச்சுன்னு நினைக்கலாம். அதை அப்படி நினைக்கிறவாளுக்கு அசூயம் வந்துடும். ஸ்ரத்தை இருக்கிறவா என்ன நினச்சிப்பா அப்படின்னா அவளுக்கு வந்து 100% பண்ணுறதுல இது இருக்காது, பட் ஸ்ரத்தையோடு இருப்பா. இல்லை சாஸ்திரத்தை சாஸ்திரத்துலாம் ஸ்ரத்தை இருக்குது, ஆனால் 100% ஃபாலோ பண்ண முடியலன்னு சில பேர் இருப்பா. முதல்ல சொன்னவா எப்படி ஸ்ரத்தையும் இருக்குது அசூயும் இல்லை 100% ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா. ரெண்டாவது கேட்டகரி ஸ்ரத்தை இருக்குது, நான் இன்னைக்கு தேதிக்கு 100% ஃபாலோ பண்ணல. அடுத்து அனசூயந்தக அப்படின்னா அசூயந்தக ந அசூயந்தக, அவளுக்கு ஸ்ரத்தை கம்மி ஆனால் துவேஷிக்கலை,
அவன் என்ன பண்ணுறா, துவேஷிக்கலாம் நான் பண்ணிட்டு இருக்கா, முன்ன பண்ண பண்ணிட்டு இருக்கா, அப்படி இருந்தால் கூட அவளுக்கும் மோட்சம் உண்டுன்ற. இது எதுக்குன்னு கேட்டால், கர்மயோகத்துடைய சைஷ்யத்தை சொல்கிறதுக்காக. ஏன்னா எல்லாருக்குமே எடுத்த உடனேவே 100% கான்ஃபிடென்ஸோ எதுவும் வந்துடாது. சரி பண்ணுவோமே, பண்ணி தான் பார்ப்போமேன்னு சில பேர் இருப்பாள். எனக்கு ஃபுல் ஃபெய்த் இல்லை, அவளாக சொல்கிறா அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் ஆரம்பிப்பார். அப்படி பண்ணால் கூட கர்மயோகத்துக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறதுக்காக. ஞான யோகத்தை அப்படிலாம் பண்ண முடியாது. ஞான யோகம் பண்ணுறதுக்கு 100% அதில் ஒன்றும் ஒரு டவுட் இருக்கக்கூடாது. ஆனால் கர்மயோகத்துக்கு சொல்ல வச்சு சொல்கிறார், ஸ்ரத்தை இருந்தாலும் தேவலை, இல்லை அசூயப்படாமல் அதை பற்றி இழிவாக பேசாமல் ஏதோ பண்ணிட்டுருக்கேன்னு பண்ணாலும் பரவாயில்லன்னா. ஆனால் பின்னாடி இவளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கவே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு போயிடுவாள். அதனால் இப்படி பண்ணாலும் கர்மயோகத்துக்கு பலனுண்டு. அதை சொல்கிறார், ஏ மாணவாக ஆத்மனிஷ்ட சாஸ்திராதிகாரினக அயமேவ சாஸ்திரார்த்தக இது ஏதத் மே மதம். அயமேவ சாஸ்திரார்த்தகனா இதுதான் சாஸ்திரம் சொன்னக்கூடிய அர்த்தம்னு என்னுடைய மதத்தை நிச்சயித்திய நிச்சயம் பண்ணி ததா அனுதிஷ்டந்தி. டவுட்டே இருக்காது, பியாண்ட் டவுட். அப்படி இருக்கிறவளுக்கு ஏ எந்த இதுவும் இல்லை. ஏச்ச அனனுதிஷ்டந்தக அப்படி அஸ்மின் சாஸ்திரார்த்தே சததானா பவந்தி. அனுஷ்டானம் பண்ண அர்த்தம் இல்லை, முன்ன பின்ன பண்ணிட்டு இருக்கா பட் ஸ்ரத்தையோட இருக்கா அவ. ஏச்ச அஸ்ரத்ததானா அப்படி ஏவம் சாஸ்திரார்த்தோ ந சம்பவதி இது ந அபியசூயந்தி. சாஸ்திரம் இப்படி சொல்லாது அப்படின்னு அதை எதிர்த்து பேசுறவா இல்லை, அப்படி இல்லை, ஸ்ரத்தையும் இல்லை, தே ஸ்டேயிங் நியூட்ரல். நான் அதை நிந்திக்கவும் இல்லை, அதுக்காக அதிகமாக விஸ்வசிக்கவும் இல்லை, ஆனாலும் பண்ணிட்டு இருக்கேன் பண்றவா. அஸ்மின் மகாகுணே சாஸ்திரார்த்தே தோஷ தர்ஷினோ ந பவந்தி இத்தியர்த்தக. இப்படிப்பட்ட கர்மயோகத்தில் தோஷத்தை கண்டுபிடிக்காதவா. தே சர்வே பந்த ஹேதுபிஹி அநாதிகால பிராரப்தேகி கர்மபிஹி முச்சந்தே. இவர்கள் அனைவரும் கர்மாவிலிருந்து விடுபடுவர் கர்மயோகத்தை பண்ணும் பொழுது. தே அப்பி கர்மபிஹி இது அபிஷப்தாது ஏஷாம் பிருதக்கரணம். என்ன சுவாரஸ்யம், எப்படி இப்படி இன்டர்பிரேஷன் பண்ணலான்னு கேட்டால், ஸ்லோகத்தில் முச்சியந்தே தே அப்பி அப்படின்னு இருக்கு. இது சம்ஸ்கிருத சுவாரஸ்யம். தே அப்பின்னு சொல்லச்சு அவர்களும், அவர்களும்னு சொல்லச்சேவே அப்போ மூணு பேரும் டிஃப்ரெண்ட்டு தெரியறது. இப்போ இப்போ மேலேயே ஏமே ஆனால் கவனிக்கோ, ஏமே மதமிதம் நித்தியம் மனுதிஷ்டந்தின்னு சொன்னதுனாலேயே நித்தியமாக யார் இதை நம்பின்ட்டு பண்ணிட்டு இருக்காலும் மேலே சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமா திருப்பி கீழே வந்து ஸ்ரத்தையுடையவர்கள் அசூயம் இல்லாதவர்கள்னு சொன்னால் இப்போ அவளுக்கு போய் சேராது. ஏன்னா அவள் ஏன் நித்தியம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ஸ்ரத்தையும் இருக்குது அசூயும் இல்லை. அப்போ திருப்பி அவளையே போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னொன்று அபிஷப்தமும் இருக்குது. இவர்களும்னு சொன்னதுனால மூணாக பிரிச்சுட்டா, ஒன்று வந்து ஒரு கேட்டகரி பீப்புள் என்ன கேட்டனா ஸ்ரத்தை இருக்குது அசூய இல்லை நித்திய அனுஷ்டானம் பண்ணுறா அவா. ரெண்டாவது கேட்டகரி ஸ்ரத்தை இருக்குது அச்சா ஆனால் நித்திய அனுஷ்டானத்தில் முன்ன பின்ன இருக்கா. மூணாவதுன்னு அவள்கிட்ட கொஞ்சம் கம்மி, அசூய கிடையாது ஸ்ரத்தையும் இல்லை, 100% ஃபெய்த்தும் இல்லை, அதை நிந்திக்கவும் இல்லை, ஆனால் பண்ணிட்டு இருக்கா முன்ன பின்ன, அவளுக்கும் உண்டுன்னு. அதனால் இந்த கர்மயோகத்துக்கு ஒரு சேஷத்தை சொல்கிறதுக்காக சொன்னார். அதனால் ஏஷாம் பிருத்தக்கரணம் பிரித்து சொன்னார். இதானியம் அனனுதிஷ்டந்தக அப்படி அஸ்மின் சாஸ்திரார்த்தே ஸ்ரத்ததானா அனபியசூயன சூயவா ச ஸ்ரத்தையாச்ச அனசூயா ச க்ஷீணபாப அச்சீரண இமம் ஏம சாஸ்திரார்த்தம் அனுஷ்டாய முச்சந்தே இத்தியர்த்தக. இப்போ பண்ணலனா கூட அவா இந்த மாதிரி இந்த இதை இப்படி கண்டினியூஸாக இருக்கிறதுனால பிற்காலத்தில் அவளுக்கு ஒரு சத்தம் ஏற்பட்டு இதை அவர்கள் செய்ய கடவர்கள். அப்படி அவள் அந்த கர்மயோகத்தை பண்ணிச்சு அவளுக்கு ஃபுல் ரிசல்ட்டான மோட்சமானது சிந்திக்கும்னு சாதிச்சார். இப்போ இப்படி இல்லாட்டி என்ன கதி, பகவத் அபிமதம் ஔபநிஷதம் அர்த்தம் அனனுதிஷ்டதாம் அஸ்ரத்ததானாம் அபியசூயதாம் ச தோஷமாக. அப்படி ஸ்ரத்தை இல்லாமல் அசூயப்பட்டுருக்கவளுக்கு என்ன தோஷம்னு கேட்டால், ஏ தூ ஏதத்து அபியசூயந்த ந அனுதிஷ்டந்தி மேமதம். எவர்கள் இதை ஏ தூ ஏதத்து அபியசூயந்த, அங்கே வந்து அசூயந்தகன்னு போட்டார், இங்கே உத்தம சுவாமி சுவாரஸ்யம் காட்டுறார் அபியசூயந்தகன்னு போட்டதுனால அபின்னு பதம் போட்டதுனால ஸ்ரத்தையும் அவளுக்கு இல்லைன்னு அர்த்தமாக இருந்துப்போம். ஏன்னா முந்தின ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாவந்தோ சொன்னார் அனசூயந்தோன்னு சொன்னார், ரெண்டு பேரும் தனியாக போட்டிருக்கார். ஆனால் இந்த ஸ்லோகத்தை ஸ்ரத்தையை பற்றி சொல்லவே இல்லை, வெறும் அசூயம் மட்டும் தான் போட்டிருக்கார். ஆனால் இப்போ ஸ்ரத்தான்னு சொல்லுங்க கேட்டால் அந்த அபி இருக்கும்னா அபியசூயந்த, அபி அசூயந்த அபியசூயந்த, அந்த அபின்ற பதம் போட்டதுனாலேயே ஸ்ரத்தையும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சுவாமி வியாக்கியானம் பண்ணுறார். ஏத்து ஏத்து ஏத்தது அபியசூயந்த ந அனுதிஷ்டந்து மேமதம். என்ன பண்ணுறா, ஸ்ரத்தையும் இல்லை
அசூயப்பட்டு அனுஷ்டானம் பண்ணல. அதுதான் இங்க முக்கியம். மே அனுதிஷ்டந்தி மே மதம் சர்வஜான விமூட அனுஷ்டான் வித்தி நஷ்ட நஷ்டான் அச்சேதச சர்வஜான விமூடாக விமூடான் எல்லா ஞானத்தையும் இழந்தவர்களாக அவ என்ன பண்ணா நஷ்டான். நஷ்டர்கள்னா பதித்தாகனு அர்த்தம். திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். பரமபதம் ஆடுற மாதிரி திருப்பி 01 திருப்பி வர வேண்டியதுதான் அவ. அப்படி அறிந்து கொள் அப்படின்ட்டு அச்சேதச அச்சேதசைன்னா புத்தி இல்லாதவர்கள் அர்த்தமாக இருக்கு. ஏது ஏத சர்வம் ஆத்மவஸ்து மத் சரீரதையா மதாதாரம் மத் சேஷபூதம் மதேக பிரபத்தியம் இது மே மதம் ந அனுதிஷ்டந்தி. இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்குது, பண்ணக்கூடிய கர்மாலாம் அவனுக்கு அவனுக்கு ஆராதனம் அப்படின்ற இதில் விஸ்வாசமோ இல்லை அசூயை இல்லாமையோ அசூயோடு இருக்கிறவான் அர்த்தம். அப்படி இருக்கிறவாளுக்கு ந ஏவம் அனுசந்தாய சர்வாணி கர்மாணி குருவத்தை ஏச்சன ஸ்ரத்தையத்தை ஸ்ரத்ததே ஏச்ச அபியசூயந்தோ வர்த்தந்தே தான் சர்வேஷு ஞானேஷு விசேஷேன மூடான் தத் ஏவ நஷ்டான் அச்சேததக வித்தி. அவர்களை அனைத்து விதமான ஞானத்தையும் இழந்தவர்களாக அறிந்து கொள். சேதக்காரியம் ஹி வஸ்து யாத்தாத்ம நிச்சய ததபாவாத் அச்சேததக விபரீத ஞானாக சர்வத்திர விமூடாச்ச. விவேக ஞானம்னாலே எது சரி எது எது தவறுன்னு தெரிஞ்சுக்கிறது, எது உண்மை எது பொய்ன்னு. அப்படி அவளுக்கு அதை ஃபைனல் ஞானம் ஏற்படாததுனால அவர்கள் விவேகிகள் அல்லன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டார். இப்போ இன்னொரு 3 ஸ்லோகத்தில் அவர் சமரைஸ் பண்ண போறார். அப்புறம் அர்ஜுனன் கேட்க போறான் கேள்வி. ஏவம் பிரகிருதி சம்சர்கினா தத் குணோத்ரேக கிருதம் கர்த்தத்வம் தச்ச பரமபுருஷாயத்தம் இது அனுசந்தாய கர்மயோக யோகியன ஞானயோக யோகியனச்ச கர்மயோகசிய சுஷகத்வாத் அப்பிரமாதத்வாத் அந்தர்கத ஆத்ம ஞானத்தையா நிரபேட்சத்வாத் இதரஸ்ய துஷகத்வாத் சப்பிரமாதத்வாத் ஷரீர தாரணாத்யத்தையா கர்மாபேட்சத்வாத் கர்மயோக ஏவ கர்த்தவிய. இதுதான் ஆப்பரேட்டிவ் பார்ட்டு. கர்மயோக ஏவ கர்த்தவிய என்ன அர்த்தம்னா கர்மயோகத்தை செய்ய வேண்டும். யாரு? ஞான யோகிகளும். ஏன்? அவளுடைய சரீர தாரணாதி. ஞானயோகம் பண்ணாலும் சரீரத்தை விட்டுற முடியாது. ஏன்னா நம்ம அந்த சரீரம் வந்து ஒரு பக்கம் சொல்லச்சு நம்மளுடைய கர்ம பலனால்தான் சரீரம் கிடைச்சிக்குன்னு சொல்கிறோம். சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்காக சரீரம் சொன்னால் கூட நமக்கு ஸ்ரேயஸ் ஏற்பட போகிறதும் இந்த சரீரத்தினால தான். இந்த சரீரத்தை விட்டோம் வச்சுக்கோங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆஃபீஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னா எப்படி வேலை பார்க்க முடியும் சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்னால் 4 பேர் வேணும். ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னா ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவருக்கு சில விஷயங்கள் அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி ஆத்மா வந்து மேனேஜர் மாதிரி இருந்துட்டுருக்கு. அதுக்கு இந்த சரீரம்லாம் தேவை, இந்த அவயவங்கள்லாம் தேவை, மனசு தேவை, எல்லாம் தேவை நர்கதி அடையிறதுக்கு. மனையவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகன்னு விஷ்ணுபுராண வச்சனம் இருக்குது. பந்தத்துக்கோ மோட்சத்துக்கோ மனசு தான் காரணம் இருக்குது. அப்போ மனசு எல்லாமே தேவைப்படுது நமக்கு. எதுக்கு? ஞான யோகமோ கர்மயோகமோ பண்ணுறதுக்கு. அப்போ ஞான யோகம் பண்ணுறவாலும் யாவத் ஜீவம் இந்த சரீரத்தை என்ன பண்ணும்? அவளும் பாதுகாக்கணும். சரீரத்தை விட்டுற முடியாது. அப்போ சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு கர்மயோகத்தை பண்ணுறதே பெட்டர். அதான் இங்கே சொல்லியிருக்கார் சரீர தாரணாதி அர்த்தத்தையா அர்த்தத்தையா கர்மாபேட்சத்வாது கர்மயோக ஏவ கர்த்தவியா வியபதேசத்து விசேஷத ச ஏவ கர்த்தவிய இது உத்தம். அத்தப்பரம் அத்தியாயசேஷேன ஞானயோகச துஷ்சகத்தையா ச பிரமாதத்தா உச்சதே. திருப்பி சொல்ல போகிற ஞானயோகமானது ஏன் கஷ்டம்னு, இது வரைக்கும் கர்மயோகம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டார். இப்போ ஏன் கஷ்டம் சொல்ல போகிறார்? சதிருஷம் சேஷத்தே ஸ்வசியாக பிரகிருத்தேர் ஞானவானப்பி பிரகிருதி ஞாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷத்தின்னு கேட்குறாரு. இப்போ நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வச்சுருக்கோம். ரிஃப்ளெக்ஷன் கேட்டேன்னா ஆக்டிங் பிஃபோர் திங்கிங். ஒசு கடிக்கிறதுனா டவால்னு அடிக்கிறோம் முதல்ல, அப்புறம் தான் திங்க் பண்ணுறோம். ஏன்னா அது ரிஃப்ளெக்ஸ். சதிருஷம் சேஷத்தே ஸ்வசியாக பிரகிருத்தையே ஞானவான். ஞானியாக இருந்தால் கூட அவளும் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் உண்டு. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, அவளுடைய குணங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் அவளும் கண்டெக்ட் பண்ணிக்கிறாள். சதிருஷம் சேஷத்தைன்னா அந்த குணம் எப்படி இருக்கோ தட் இஸ் ஓ தி ஆக்ட். யாருக்கு? ஞானிகள் கூட. ஒன் ஹூ ஆர் நாட் சப்டியூட் தேர் குணாஸ். அப்படி சொல்லச்சே பிரகிருதி ஞாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷதின்னு. மிச்சத்தில் என்ன சொல்கிறது, மிச்ச ஜீவராசியில் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. அதனால் அப்படி இந்த நிக்ரஹம்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் என்னங்க, அதாவது இப்போ எப்படின்னு கேட்டேன்னா பூர்த்தியாக கீதா பாஷ்யம் உபதேசம் கேட்டாச்சு, லெக்சர் கேட்டாச்சு. ஓகே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் புரிஞ்சுடுது.
இனிமேல் நான் இமயமலை நோக்கி போகிறேன், இப்போ ஞானயோகம் பண்ண யாராவது கிளம்பினா வச்சுக்கோ, அது முடியாத காரியம் சொல்கிறதுக்காக தான் இவ்வளவு லாங் அண்ட் ஷார்ட். அதுதான் இப்படி லெக்சர்லாம் கேட்டுட்டு உபன்யாசம் கேட்டுட்டுலாம் அப்படி வந்த ஞானத்தினால்தான் போய் ஞானயோகம் போக முடியாது. அந்த ஞானமானது நினைச்சிருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணிட்டோம், மொத்தம் திரும்பி விட்டுட்டோம். இன்னும் வேகமாக விட்ட விஷயங்கள்லாம் கூட பையனை மேலே பிடிச்சிருவோம், இப்போ அந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இவ்வளவு சொல்கிறேன். பிரகிருதி விவிக்தம் ஈதிஷம் ஆத்மஸ்வரூபம் ததேவ சர்வதா அனுசந்தேயம் இதுஜ சாஸ்திராணி பிரதிபாதயந்தி. இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணணும் சாஸ்திரம் சொல்கிறது. இது ஞானவானபி ஸ்வசியாக பிரகிருத்தேகி பிராச்சீன வாசனாயாக. ஏன்னா மனசு இருக்கிற அழுக்குன்னு சொல்கிறோமோ அழுக்குன்னு வாசனைகள் அனாதி காலமாக லைஃப் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஒரு லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு வாசனையை வந்து வாசனைன்னு அது பேர் வச்சுருக்கா. ஏன்னா இந்த வாசனை இருக்குது ரொம்ப பலியஸ் அது, எல்லாருக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கோம். நமக்கு திடீர்னு ஒரு வாசனை பிடிக்கிறோம் வச்சுக்கோ, இந்த வாசனை முன்னாடியே எங்கேயாவது நம்ம கிரகிச்சிருப்போம், அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும் நமக்கு. அது நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். மேலே ஒரு வாசனையே பழைய விஷயங்களை டிகர் பண்ணணும். ஒரு புது இடத்துக்கு போகிறோம், ஒரு நெல்கரிசில் போகிறோம் வச்சுங்க, ஒரு சென்ட் அங்கே போட்டிருக்காங்கன்னா அந்த சென்ட்டை முன்னாடி 10 வருஷம் ஆகட்டும், 15 வருஷம் ஆகட்டும், 20 வருஷம் ஆகட்டும், முன்னாடி எங்கேயாவது அந்த வாசனையை பிடிச்சிட்டு பேர் அந்த இடத்த கொண்டு விட்டுடும் மனசு. அதனால கூட அந்த வாசனை பேர் வச்சிருக்கலாம். அது அப்படி ஒரு பலிய சார் எனக்கு அடிக்கடி ஏற்படுற மாதிரி. பேங்க்கில் ஒர்க் பண்ணப்பெல்லாம் அந்த அந்த காத்தில் அந்த இது போட்டிருப்பான் சென்ட்டு, ஏதோ ஒன்று அது திருப்பி அங்கே கொண்டு போய் நிறுத்தும் மைண்டு. ஏன்டா அங்கே போச்சுன்னு பார்த்தா அதை ஆரம்பித்து விட்டது இந்த வாசனை, அவ்வளோ ஸ்ட்ராங். அப்போ ஞானியாக இருந்தாலும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது முடிஞ்சு போயிடுது. இது வேறு ஞானியாக இருந்தாலும் என்ன எடுத்துக்காதீங்கோ, அது முடிஞ்சு போயிடுது. அங்கே என்ன அனுபவம், ஞானியாக இருந்தாலும் வாசனைகள் ஸ்ட்ராங். ஏன்னா அனந்த கோடி ஜென்மாக்கள், அவ்வளோ ஜென்மாக்கள் இருக்குது, அவ்வளோ வாசனைகள் ஸ்ட்ராங்காக இருந்துருக்கு. எந்த தீ போய் எப்போ வைக்க போகிற கொளுத்து நமக்கு தெரியாது, அது மாதிரி இருக்குது. அதனால் என்ன சொன்னார்னா, பிராச்சீன வாசனாயாக சதுஷம் பிராகிருத விஷயேஷு ஏவ சேஷ்டத்தை. என்ன பண்ண திடீர்னு ஒரு ஸ்மெல் வந்துட்டு வச்சுக்கோ, டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் போலக்குன்னு தோன்றது. அதனால் குதஹ பிரகிருதி ஞாந்தி பூதானி அச்சித் சம்சுஷ்டா ஜந்தவா அநாதிகால பிரவிற்த்த வாசனாம் ஏவ யாந்தி. அப்போ நம்மளுடைய இந்த போராட்டமே இந்த வாசனைகள்லேருந்து விடுபடுறது தான். அந்த வாசனைகள்லேருந்து விடுபடுறது இந்த கர்மயோகம் பண்ணணும். அப்படி கர்மயோகம் பண்ணாமல் ஞானயோகத்துக்கு போனால் எப்போ வேணால் நம்ம என்ன பண்ணலாம், பரமபதத்தில் ஒன்க்கு வர மாதிரி வந்துடுவோம் சொல்கிறேன். தானி வாசன அனுயாயினி பூதானி சாஸ்திரகிருத்த நிகிரக கிம் கரிஷதி. இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த நிகிரகம் இருக்குது, ரெப்ரஷன் இருக்குது, அது என்ன பண்ணோம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளேந்து தான் உந்துதல் இருக்குது, கண்ட்ரோல் வெளிலேருந்து வரலாம், ஆனால் உந்துதல் உள்ளேந்து இருக்குது, அது தடுக்க முடியாது அப்படின்ட்டு. பிரகிருத்தி அனுயாயித்த பிரகாரமாக எப்படி எப்படி இது மாதிரி ஆறுதுன்னு கேட்டால் சொல்கிறார், இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌ ஹெஸ்ய பரிபந்தினவு. இப்போ சில பேர் நமக்கு பார்த்தாலே பிடிக்கல, சில பேர் பார்த்தா பிடிச்சிருக்கு, நமக்கு ஏன்னு தெரியல. ஐயோ முதல்ல வந்தாலே எனக்கு அலர்ஜி, முதல்ல அங்கேருந்து வெளில போகணுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருப்போம், என்னமோ எனக்கு சரியாக தோணலை அப்படின்னு சொல்லி. என்னென்னா பார்த்தீங்கன்னா வாசனை, ஏதோ ஜென்மத்தில் இது மாதிரி ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஏற்பட்டிருக்கும். அனுபவம் ஏற்பட்டதுனால இந்த ஆப்ஜெக்டை பார்த்தோன்னு நமக்கு ஒரு அவர்ஷன் ஏற்படுறது, இல்லை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அப்படி இந்திரியஸ்ய அர்த்தே ராகத்வேஷோ, ராகம்னு அட்டாச்மெண்ட்டு, துவேஷம்னா ஒரு வெறுப்பு, வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சே அந்த அது அவைகளுடைய வசத்திற்கு போகக்கூடாது. தௌஹி அஸ்ய பரிபந்தினோ, பரிபந்தினா எனிமி. அதனால் இந்த வாசனைகள் இருக்கே இதெல்லாத்துக்கு காரணம் சொல்கிறார். ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியஸ்ய அர்த்தே சப்தாதோ வாகாதி கர்மேந்திரியச அர்த்தே வசனாதோ பிராச்சீன வாசனா ஜனித தத் அனுபூஷா ரூபா ராக அவர்ஜனியோ வஸ்தித. பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்கு, அது ஸ்ரோத்ராதீனி, கண்ணு மூக்கு காது நாக்கு அந்த தோல். இப்போ இந்த இவைகளுக்கு கரஸ்பாண்டிங்காக அர்த்தங்கள் இருக்கு. அர்த்தம்னா ஆப்ஜெக்ட், கண்ணுக்கு காட்சி, காதுக்கு சப்தம் இருக்குது. அப்போ அவைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் வெளிநோக்கி இருக்குது. இப்போ கண்ணுனா ஒரு காட்சியை பார்க்குறது தான், அதுக்கு துடிக்கிறது. காதுன்னா சப்தத்தை கேட்டோன்னு போய் கேட்குறது. இது இப்படி இருக்குது. வாகாதி கர்மேந்திரியஸ்ய வாக் பாணிபாதன்னு சொல்லுவாள், கர்மேந்திரியங்கள் கை கால் பேச்சு சொல்லலாம், அவைகளுக்கு அவைகளுடைய அர்த்தங்கள்லேயே என்ன இருக்குது, எப்பயும் பிராச்சீன வாசனா ஜனித்த, முன்னாடி இருக்கக்கூடிய வாசனைகள் பண்ணி பண்ணி பண்ணி
எங்கள் ப்ரொஃபஸர் ரெகுலர் சொல்வார், ரூமில் சுவிட்சை வந்து வேறு இடத்துல மாற்றி பாருங்கோ, சுவிட்சு ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு இந்த பக்கம் மாற்றி பாருங்கோ, எத்தனை நாள் ஆகுது, உள்ளே போனோடனே முதல்ல கை அங்கே தான் போகிறது, எங்கே பழைய இடம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் கை போகிறது, அப்படி தான் இங்கே இல்லை அப்படின்னு ஒரு பாத்திரத்தை எங்கேயும் வைக்கிறோம், இடத்த மாற்றிட்டோம், உடனே கை அங்கே தான் போகிறது, அதுதான் வாசனை. அந்த வாசனை போகிறதுக்கு பல காலம் ஆகும். இப்போ எதனால் அப்படி போகிறதுன்னு கேட்டால் அந்த வாசனைகள்னால் ராக அவர்ஜனீய விவஸ்தித்த, அதில் பேஷன் இருக்கு, இட் பிகம்ஸ் அன்அவாய்டபிள். தது அனுபவே பிரதிகத்தேச்ச அவர்ஜனீயோ துவேஷகோ விவஸ்தித்த. அப்படி அது தடுக்கப்பட்டதுனா இருது, அவர்ஷன் ஜாஸ்தியாக இருது, எதெல்லாம் தடையாக இருக்கோ அது மேலே அவர்ஷன் வந்துடுறது. தௌ ஏவ ஞான யோகாய யதமானம் நியமித்த சர்வேந்திரியம் ஸ்வவசே கிருத்துவா ரசஹிய ஸ்வகாரியேஷு நியோஜயத. என்ன பண்ணுறது, அப்படி ஞான யோகத்தில் ஒருத்தன் போகலான்னு நினச்சான்னா போக விடாது, அவனை பலவத்தாக இழுத்து வந்து இந்திரியங்கள் தங்களுடைய பிரவிருத்திகளில் விட்டுடுறது. ததச்ச அயம் ஆத்மஸ்வரூப அனுபவ விமுகோ வினஷ்டா பவதி. என்ன இருந்தது, ஒன்ஸ் திரும்பிட்டான்னா திரும்பினவன்தான், திரும்பி ஞான யோகத்துக்கு போக முடியாது. தயோஹோ ந வசம் ஆகச்சேத் ஞானயோகாரம்பேன ராகத்வேஷ வசம் ஆகமிய ந வினஷேத். ராகத்வேஷம் பக்கம் போகாமல் ஒருத்தன் தன்னை காப்பாற்றிக்கணும், போச்சுன்னா வினாசம்தான். தௌ ராகத்வேஷோ ஹி அஸ்ய துர்ஜயௌ சத்ரு ஆத்மஜானாபியாசம் வாரயத. இந்த ஆத்மஜான அபியாசத்தை இந்த ராகத்வேஷங்கள் தான் தடுக்கிறதுன்னு சொல்கிறார். இப்போ அடுத்து சொல்ல போகிறார், திருப்பியும் இந்த பதத்துக்கும் இந்த ஒரு பத்தியத்துக்கும் சுவாரஸ்யம் இருக்குது. ஸ்ரேயாத் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனிஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவகா. இப்போ பொதுவாக அதுக்கு வியாக்கியான எதிர்ப்பா அப்படி ஜென்ரலாக எழுதிட்டார், அவா 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 தர்மத்தை பண்ணுறது பெட்டர், அடுத்த தர்மத்துக்கு போக வேண்டாம், தன்னுடைய தர்மத்தை பண்ணுறதுலேயே மரணம் சம்பவித்தாலும் பெட்டர் அப்படின்னு அர்த்தம் இருக்குதுக்கு. ஆனால் அப்படி சாமானிய அர்த்தம் இங்கே இல்லை. ஏன்னா ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வியாக்கியானம் பண்ணிச்சு அந்தந்த லோக்கல் கான்டெக்ஸ்ட்டுக்கு வியாக்கியானம் பண்ண முடியாது, அது அதோட ப்ராடர் கான்டெக்ஸ்ட் என்ன, இது எங்கே வருது, எந்த அத்தியாயத்தில் வருது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கச்சே இங்கே என்ன சொல்லி வர்றாருன்னா கர்மயோக ஞான யோகத்தை சொல்லி வர்றார், ரெண்டுத்துக்குள்ளே வாசி வாசினா டிஃப்ரென்ஸ் சொல்லி வர்றார். அப்போ சொல்லச்சு ஸ்வதர்மனா இந்த இடத்துல கர்மயோகம், பரதர்மம்னா அந்த இடத்துல ஞான யோகம்னு நம்மளுடைய வியாக்கியானம். அப்போ ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா, சரியாக பண்ணவரலனா கூட கர்மயோகத்தை பண்ணுறதே பெட்டர். ஏன், ஞான யோகம் ஈஸியாக இருக்கோ இல்லை அதுக்கு நான் போகிறேன்னு சொன்னால் அதில் போய் பண்ணாத, இதே பண்ண அர்த்தம். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா, இதில் பண்ணிட்டு, ஏன்னா சுவாமி உத்தம சுவாமி சொல்கிற ஞான யோகம் பண்ணுறவாளுக்கு அந்த ஜென்மத்திலேயே சித்தி கிடச்சிடுவான். கர்மயோகம் அப்படி இல்லை, பல ஜென்மாக்கள் ஆகும். பல ஜென்மாக்கள் ஆகும்னா ஒருத்தன் கர்மயோகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு டவுட் வரலாம், ஏன்னா அந்தமானது எப்போன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நன்னா திட புத்தியாக இருக்க அந்தத்தை விடுங்கோ, உடம்புக்கே வந்து சில பேருக்கு தெரியும் ஏதோ வந்துட்டு படுத்த படுக்கையாடுறா. இப்போ அந்த ஸ்திதி வந்துட்டு வச்சுக்கோ, கர்மயோகா பண்ண முடியாது இப்போ. அப்போ கர்மயோகா நான் ஆரம்பிக்கிறேன், ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டு போகலாம், உடம்புக்கு வரலாம், எவ்வளோ இருக்கே. அப்போ அதுக்கு பேர் ஞான யோகத்தை பண்ணுன்னா எனக்கு இது ஈஸியாக இல்லைன்னு கேட்கலாம், ஆனால் அது கஷ்டம், இது ஈஸி. அதுக்கு சொல்கிறார், இதில் உனக்கு நிதனம் ஏற்பட்டால் கூட ஒன்றும் பாதிப்பு இல்லை. எப்படி சொல்ல போகிறார், கர்மயோகம்னா இட்டப்படை கல்படைன்னு தேசிக, அதாவது தேசிகம் சொல்கிறார் இட்டப்படை கற்படை, எவ்வளோ தூரம் போட்டோமோ அது ஸ்ட்ராங்கு, திருப்பி அங்கேருந்து கண்ணி போட போகிறோம். அதுதான் இந்த ஜென்மாவில் கர்மயோகம் பண்ணிருக்கானா ஒருத்தன், அதோட விட்டு போயிடுச்சுன்னா திருப்பி அங்கேருந்து கண்டினியூஷன் தான், திருப்பி நாட் கோயிங் டு ஒன் பேக் டு ஸ்கொயர் ஒன் கிடையாது. ஆனால் ஞானயோகத்தில் அப்படி இல்லை. அதுக்காக ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவகா, ஞானயோகம் இருக்கு மிகவும் பயம் வாய்ந்தது என்றார். அத்த சுசகதையா ஸ்வதர்மபூத கர்மயோக விகுண அப்படி அப்பிரமாத கர்ப்பா பிரகிருதி சம்சிஷ்டசிய துஷகதையா பரதர்மபூதாத் ஞானயோகாத் சகுணாதபி கிஞ்சித் காலம் அனுதிஷ்டாத் சப்பிரமாதாத் ஸ்ரேயான். கொஞ்ச காலம் பண்ணால் கூட இந்த கர்மயோகமே சிறந்தது ஞான யோகத்தை காட்டிலும் அப்படின்ட்டார். ஏன்னா இன்னும் குணங்களுடைய தாக்கத்துலேருந்து இன்னும் மீளலை, அப்போ அது போகிற போக்கில் தான் அந்த குணங்களை கண்ட்ரோல் பண்ணோம். இந்திரியங்களை வந்து என்ன அர்த்தம் பண்ணி சேனலைஸ் பண்ணோம், அதாவது வாட்டர் மாதிரி ஜலம் வந்து நம்ம சேனலைஸ் பண்ண வச்சுக்கோங்க, அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்றைக்கும் நெதர்லாண்ட்ஸ்னு கண்ட்ரி இருக்குது, இந்த நெதர்லாண்ட்ஸ் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மீன்சி லெவலை விட ரொம்ப கீழே இருக்குது. அப்படி இருந்ததுன்னா சமுத்திரம் உள்ளே வரணும், ஆனால் உள்ளே வரல. அவள் என்ன பண்ணுறக்காக டைக்ஸ்னு கட்டி வச்சுருக்கா,
அந்த ஜலத்தை சேனலைஸ் பண்ணி அழகாக ஊருக்குள்ளெல்லாம் டைக்கன் ஒன்று கட்டி எங்கே பாரு ஜலம் இருக்கும். அதனால் என்ன அர்த்தம் கேட்டால் அப்போ ஜலமானது கண்ட்ரோல்டாக இருக்குது, ஏன்னா சேனலைஸ் பண்ணதுனால. அதே தடுக்க முயற்சி பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க, அது இன்னும் வீரிட்டுன்னு வரும். அது மாதிரி கர்மயோகம் பண்ண சேர்ந்த இந்திரியங்கள் நடந்தால் சேனலைஸாக இருக்குது, அவைகள் மாட்டுக்கு அவைகள் பிரவர்த்தி பண்ண அப்படியே சாந்தமாயிடுறது. ஆனால் ஒரேடியாக அதை விட்டுட்டு தடுக்கிறேன்னு ஆரம்பித்தா இன்னும் பலவத்தாக அவைகள் போக ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அது மாதிரி சொல்கிற பாதியில் விட்டாலும் பரவாயில்லைன்றார். பிரகிருதி சம்சிஷ்டசிய ஸ்வேனையேவ உபாதாத்தம் அசக்கியதையா இல்லை ஸ்வேனையேவ உபாதாத்தம் யோகியதையா ஸ்வதர்மபூதே கர்மயோகே வர்த்தமானசிய ஏகஸ்மின் ஜென்மனி அப்பிராப்த பலத்தையா நிதனமபி ஸ்ரேயா. கர்மயோகத்தை பண்ணிச்சே பண்ணுறதுக்கு முன்னாடியே மரணம் சம்பவிச்சா கூட அது ஸ்ரேயஸ்தான். அனந்தராயதையா அனந்தர ஜென்மனி அப்பி அவ்வியாகுல கர்மயோக ஆரம்ப சம்பவா. அடுத்த ஜென்மத்திலையும் அங்கிருந்து விட்டெடுத்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பிரகிருதி சம்சிஷ்டசிய ஸ்வேன ஏவ உபாதாத்தம் அசக்கியதையா பரதர்ம பூதக ஞானயோக பிரமாத கர்ப்பத்தையா பயாபக. ஞானயோகமானது பிரகிருத்தியை காட்டிலையும் பிரகிருத்தியோடய ஒட்டி இருக்கிறவனுக்கு திடுதிப்புன்னு அதை எடுத்துட்டு போக முடியாது. அதனால் நீ வந்து கர்மயோகம் பண்ணுனர். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் தி சாப்டர் லாஸ்ட் இது பாவம் முடிஞ்சா இன்றைக்கி முடிச்சிடலாம். அர்ஜுன வாச்ச அர்ஜுன் சரியான கேள்வி கேட்குறான். இப்போது சரி இப்போ சொல்கிறியோனோ எதனால் ஒருத்தனுக்கு ஞானயோகம் பண்ண முடியலை இன்னொன்னு டீட்டெயிலாக சொல்லுன்றான். அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷ அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிப நியோஜித. எதனால் இந்த ஜீவாத்மா ஞானயோகத்துக்கு அவனால் போக முடியலை, எது அவனை தடுக்கிறது? கேன பிரயுக்தா பை வாட் இம்பல்ட் பை வாட்னு சொல்கிறார். பாபம் சரத்தினா இந்திரியங்களோட வழியிலேயே போகிறது, அதுதான் பாபம். பகவானுடைய ஆக்ஞையை மீறது. அனிச்சன்னபி வாசனைய பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ரிஃப்ளெக்ஸ் அதானே, ஆட்டோமேட்டிக்காக போகிறோமா இல்லையா அப்படி தான் யோசிக்கிறோம் நம்ம. ஏன்னு கேட்டால் பலாதிப நியோஜிதா, ஏன் எப்படி இவன் வந்து இந்த பலவத்தா இப்படி போகிறான்னு கேட்குறாரு. அதான் அயம் ஞானயோகாய பிரவிற்த்தா பூருஷா ஸ்வயம் விஷயான் அனுபவித்தும் அனிச்சன் அபி. அவனுக்கு மனசில் ரெஸ்டன் வந்தால் கூட ஆனால் இந்திரியமும் அர்த்தமும் சேர்ந்துடுத்து வச்சுக்கோ ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பஞ்சு நெருப்புன்னு சொல்லுவார். அடிக்கடி பஞ்சு நெருப்பு பக்கத்தில் தான் பத்திக்கு தான் செய்யும்னு சொல்லுவார், அதை யாரும் கட்டல் பண்ண முடியாது. அது மாதிரி அனுபவித்தும் அனிச்சன் அபி ஆசை இல்லாட்டி கூட கேன பிரயுக்தா விஷயானுபவஸ்வரூப் விஷயானுபவ ரூபம் பாபம் பலாத் நியோஜிதா இவ சரதி. எதனால் அவன் ஆசை இல்லாட்டி கூட அந்த பாபத்தை செய்கிறான்னு கேட்குறான். அப்போ ஸ்ரீ பகவான் வாச்ச காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாஷனோ மகாபாப்மா வித்யேனம் மிக வைரினம். காமயேஷ குரோதயேஷ ரெண்டு ஃபேக்டர் சொல்கிறார். ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரே காரணம் தான், காமம்தான். காமயேஷ குரோதயேஷன்னா காமம் ஒன்று இருக்குது, குரோதம் ஒன்று இருக்குது. எங்கேருந்து உண்டாடுறது? ரஜோகுண சமுத்பவா. ரஜசானது இருந்துகிட்டே இருக்கும், சத்துவகுணம் மேலோங்கி இருந்தால் கூட அடியில் ரஜஸ் இருந்துதான் இருக்கும், அது போகாது. அதுலேருந்து உண்டாருது மகாசனக மகாபாப்மா. மகாசனகனா அசனம், அசனம்னா சாப்பிட்றது, அசனம்னா சாப்பிட்றது. மகாசனகனா நிறைய சாப்பிட்றதுண்டு. நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பை அணைக்கிறதுக்கு ஒரே வழி அதுக்கு எதுவும் போடாமல் இருக்கிறது தான். நெருப்புக்கு தீனியை போட போட இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால் தான் வயத்துக்கும் புத்திக்கும் ஒரு சிமிலாரிட்டி உண்டு. ரெண்டுமே நம்ம கஷ்டப்பட பெருசாகும். நிறைய சாப்பிட்றவங்க என்ன பிரச்சனை கேட்டால் சாட்டு சாட்டு பழக்கமாகிடுது, நிறைய சாட்டு பழக்கமாகி வயிறு பெருத்து பெருத்து வயிறும் பெருசாகும். புத்திக்கு என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்க படிக்க அது ஒரு கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிறது. ஆனால் இந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்க நல்லது, வயிறு பெருத்து போனால் கஷ்டமாயிடும். அதனால் என்ன சொல்கிறேன்னா மகாஷனகனா ஹெவியாக இது பண்ணக்கூடியது. மகா பாப்மானா அது பாபத்தை வர்க்கு வித்தியன மிக வைரினம். வித்தி வித்தி இந்த எதிரியை அறிந்து கொள்ளனர். அசிய உத்பவ அபிபவ ரூபேன வர்த்தமான குணமய பிரகிருதி சம்சிஷ்டசிய பிராரப்த ஞானயோகசிய ரஜோகுண சமுத்பவா பிராச்சீன வாசனா ஜனித சப்தாதி விஷய அயம் காமஹ மகாசனஹ சத்ருஹு சர்வ விஷயேஷு ஏனம் ஆகர்ஷதி. இப்படிப்பட்ட இந்த எது இருக்கணும், ஞானயோகத்தில் உட்கார்றான் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்போ முடியல, என்ன ஆகுது? வர்த்தமான குணமய பிரகிருதி சம்சிஷ்டசிய அப்போ இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி என்ன குணம் இருக்கோ பிராரப்த ஞானயோகசிய ஆரம்பித்தவன ரஜோகுண சமுத்பவா
ராசீன வாசனா ஜனித்தக முன்னாடி இருக்கக்கூடிய வாசனையினால இந்த காமம் இருக்கே அவன் அப்படியே ஆக்கர்ஷிக்கிறது. ஏஷ ஏவ பிரதிஹத கதிஹி பிரதிஹரண ஹேத்து பூத சேத்தனான் பிரதி ரோதரூபேன பரிணத. இதுதான் சைக்காலஜி ஆஃப் கீதா. கீதையில் இருக்கக்கூடிய சைக்காலஜி இதுதான். பாஷ்யக்காரர் குரோதம் என்னன்னு சொல்கிறார், ஏஷ ஏவ பிரதிஹத கதிஹி, இந்த காமம் இருக்கு அது தடைபடைச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டால், பிரதிஹரண ஹேத்து பூத சேத்தனான். இந்த நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், குழந்தைகள் இருக்கு நம்மளே இருக்கோம், நம்ம தான் அதுக்கு சரி. இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எடுத்து அதை பார்க்கணும் வச்சுக்கோ, ஏதோ தடையாக இருக்குது, குழந்தை ஏதோ கேட்குறது போகிறது வருதுன்னா, அப்போ நம்ம ஆசை அங்கே இருக்குது, அதை போய் பார்க்கணும், இது தடையாக இருக்குது. அப்போ எது தடையாக இருக்கோ அது மேலே என்ன வருது, இப்போ கோபம் வருது. குரோதகா சேத்தனான் பிரதி குரோத ரூபேன பரிணதா. ஆசையை வந்து எது தடுக்கிறதோ அதுக்கு மேலே என்ன வருது, கோபமாக மாறுறது. மகாபாப்மா பரஹிம்சாதிஷு பிரவர்த்தயதி. அடுத்த வாழ் என்ன பண்ணுறா, ஹிம்சிக்கிறதுக்கும் அது போய் பிரவர்த்திக்கிறது. ஏனம் ரஜோகுண சமுத்பவம் சகஜம் ஞானயோக விரோதினம் வைரணம் வித்தி. இப்படிப்பட்ட இந்த காமத்தை ரஜோகுணத்தால் உண்டாகக்கூடியதை ஞானயோகத்துக்கு விரோதி என்று அறிந்து கொள். தூமே நாவியத்தை வன்னிகி யதா தர்ஷோ மலேன மலேனச்ச யதோல்பேனாவிரதோ கர்ப்பக ததா தேனம் இதம் ஆபிதம். எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் புரியும். அதனால் எக்ஸாம்பிள் சொல்கிறார், எப்படி நெருப்பை புகை சூழ்ந்துட்டுருக்கு, நெருப்பை வந்து புகை சூழ்ந்துட்டுருக்கு, அதே மாதிரி கண்ணாடி இருக்கு இல்லையா, அது டர்ட்னால சூழ்ந்துருக்கு, டர்ட் அதாவது அதை ஃபுல்லாக பிரைவேட் பண்ணுறக்கு. அதே மாதிரி கர்ப்பம், ஒரு சிசுவானது எப்படி அந்த அம்மாவுடைய சரீரத்தில் மலங்கள்னால மூடி இருக்கோ, அதே மாதிரி இந்த என்டையர் வேர்ல்டு இருக்கே இது இந்த காமத்தினால மூழ்கப்பட்டிருக்குன்ற. யதா தூமேன வன்னிகி ஆவிரியத்தே யதாச்ச ஆதர்ஷோ மலேன யதாச்ச உல்பேன ஆவிருத்தவ கர்ப்பக ததா தேன காமேன இதம் ஜந்து ஜாத்தம் ஆவிரதம். இந்த ஜந்து சமூகம் முழுக்கவே காமத்தினால் ஆசையினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆவரண பிரகாரம் ஆக எப்படி ஆவிரத்தம் ஞானமேதேன ஞானனோ நித்திய வைரினா காமரூபேன கௌந்தேய துஷ்பூரேனாலே அனலே துஷ்பூரேன அனலேனச்ச அனலகன நெருப்பு. ஞானம் ஏதேன ஏதேன ஞானம் ஆவிரதம்ன்ற புத்தி இருக்குது பாருங்கோ. முதல்லையே சொல்ல கீதையை ஆரம்பிக்கே சொன்னோம், அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து முடிஞ்ச ஒரு அந்த இது வாங்கி இப்போ இருங்கோ, இதில் அந்த கீதை இது இருக்கு இல்லையா, ஃபோட்டோவோ அதை தான் பண்ணணும், அதை சிந்தனம் பண்ணணும். சாரத்தியாக இருக்கான், எதுக்கு சாரத்தியாக இருக்கான் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு அப்போது புத்தியானது இப்போ ஸ்திரமாக இல்லை, அப்போ அந்த புத்தி மாதிரி இருந்துட்டு எம்பெருமான் அந்த தேரை வந்து செலுத்துகிறான். நான் ஆத்மா ரத்தினம் வித்தின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஆத்மாவை தேர தேரல் தேரை உடையவனா நினச்சிக்கோ, அந்த புத்தி இருக்கு இல்லையா அதுதான் சாரதி. அப்போ அந்த புத்தி சரியில்லை வச்சுக்கோ, இப்போ டிரைவர் வச்சுட்டு போகிறோம், டிரைவர் அஜிடேட்டாக இருக்கா அப்படின்னா பிரயாணம் வந்து சுமமாக இருக்காது, அவன் தான் அந்த புத்தி சேரத்தில் இருக்கான் மகாஷ்ணம் போகிறதுக்கு. அர்ஜுனன் அந்த புத்தியை வந்து அவனோட புத்தியானது எவ்வளோ விஷயங்கள்னால இப்போ இட் ஹஸ் பீன் ஓவர் டேக்கன். அப்போ அவனுக்கு அந்த இது சரி தவறுன்னு முடிவெடுக்க சக்தி போயிடுது. அப்போ சொல்கிற ஆவிரத்தம் ஞானம் ஏதேன, ஞானம் இருக்கே புத்தி இருக்கே ஏதேன ஆவிரத்தம், காமமானது அதை காட்டிலும் பெருசு. என்ன பண்ணுறது, இது மொத்த புத்தியும் ஸ்வேலவ் பண்ணுறது. இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயந்தான். ஒரு கோபம் வந்துடுதுன்னா நமக்கே என்ன பேசணும் தெரிய மாட்டோம், யார்கிட்ட கோபப்படுறது தெரிய மாட்டேன்றது இல்லையா. அப்போயே நமக்கு புத்தி இல்லையான்னா, இப்போ புத்தி இருந்துட்டுருக்கு, ஆனால் அந்த புத்தியை அந்த கோபமானது முழுக்க டாமினேட் பண்ணுறது. அந்த கோபம் போனப்புறந்தான் நாம் நாம இருக்கோம், ஓ இப்படி பண்ணிட்டோமே பஷ்சாதாபம் ஏற்படுறது. பஷ்சாதாபம் பஷ்சாதாபம்னா பஷ்சாத்து தாபம், இப்படி பண்ணிட்டோமேன்னு ஏற்படக்கூடிய ஒரு சாரம் அது. ஞானினகா நித்திய வெயிலினா, ஞானினகனா ஞானவான்களாக இருந்தால் கூட இந்த நித்திய வெயிலினா, இந்த நித்திய வெயிலினா ஒரு கான்ஸ்டன்ட் எனிமி. காமரூபேன கௌந்தேய, நித்திய வெயிலினா காமரூபேன கௌந்தேயன்னு அர்ஜுனன் சொல்கிறார். எப்படி துஷ்பூரேன அனலேனச்ச இன்சாட்டியபிள், நெருப்பு இருக்கு இல்லையா அதுக்கு எவ்வளோ படம் சாட்டுன்னே இருக்கும், அதான் அதுக்கு ஒரு இது. நம்ம வயதுக்கும் அதே தான், போட 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 என்ன பண்ணுறதுன்னா அந்த நெருப்பு இல்லாத ஜீர்ணம் பண்ணிகிட்டே இருக்கு. அப்படி அப்படிப்பட்ட அந்த எனிமி இருக்கே, இதெல்லாம் ஞானிகளுக்காக இருந்தாலும் அந்த இதுவானது வந்துடுது. அஸ்ய ஜந்தோகோ ஞானினக ஞான சுபாவசிய ஆத்ம விஷயம் ஞானம் ஏதேன காமக்காரேன விஷய வியாமோக ஜனனேன நித்திய வைரினா ஆவிரதம் துஷ்பூரேன பூர்த்தியனர்க விஷயேன அனலேனச்ச பரியாப்தி ரஹிதேன ரஹிதேன. இப்படிப்பட்ட அந்த ஞானி இருக்கானே அவன் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஆத்மாவை நோக்கி அவனோட சித்தமானது போகணும்,
ஆனால் அந்த சித்தத்தில் இருக்க காமமானது அவனை புத்தியை என்வலப் பண்ணி வேறு விஷயங்களில் வந்து அவனை திசை திருப்பறது. அது அவனுடைய ஒரு இனிமையாக இருக்கின்ற கைகி உபகரணைகி அயம் காம ஆத்மானம் அதிதிஷ்டதி இது அத்தராக. அந்த காமத்துக்கு உபகரணங்கள் இருக்கா, இதெல்லாம் எய்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்க அப்படின்றதுக்கு பதில் சொல்கிறார், இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே ஏதைஹி விமோகேதி ஏஷ ஞானமாவிருத்திய தேகினம். இந்திரியாணி மனோபுத்தி, இந்திரியாணின்னு போட்டார் எல்லா இந்திரியங்களும், மனசு அப்புறம் புத்தி இவைகள்லாம் இருக்கு இல்லையா, இங்கே தான் காமமானது ஓங்கின்றது, அதிஷ்டானம் இங்கே தான் இருக்குது. ஏதேகி விமோகத்து ஏஷ, இதை வச்சுண்டு என்ன பண்ணுறது, இது எக்ஸசைஸ் பவர் அப்படியே என்வலப் பண்ணுறது. ஞானம் ஆவருத்திய தேகினம், இந்த ஆத்மாவை அவனோட ஞானத்தை ஷீல்டு பண்ணுறது. அதாவது ரொம்ப இந்த மேகம் வந்து இதை மறைக்கிற மாதிரி, அவுட் சைடில் இருந்தால் கூட தே கன் எக்ஸர்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு விளக்கு இருக்குன்னா விளக்கு ஜோதிஷம் இருந்தால் கூட அது மேலே ஏதோ வைக்கிறோம் வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் விளக்கை தடுக்கிறது இல்லையா, அது மாதிரி இந்த புத்தி இந்த மனசு இவைகள் இருக்கக்கூடிய காமமானது ஆத்மாவுடைய இது ஜுவாலையை கம்மி பண்ணுறது, அப்படியே குறைக்கிறது. அதான் ஞானம் ஆவருத்திய ஆத்மாவுடைய சுபாவ ஞானத்தை தடுக்கிறது. அதனால அது அவனுக்கு திருப்பி திருப்பி அஜானத்திலே ஊதுன்ட்ருக்கான். அதிதிஷ்டதி ஏபிஹி அயம் காம ஆத்மானம் இது இந்திரியாணி மனோபுத்தி அசி அதிஷ்டானம். அதிதிஷ்டதினா அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், எங்கே இருக்கு, இந்திரியங்களில் மனசில் புத்தியில். ஏதைஹி இந்திரிய மனோபுத்திபிஹி காமாதிஷ்டான பூத்தைஹி விஷய பிரபணைஹி, இவைகள்லாம் ரொம்ப கெட்டிக்காரர்கள், இந்த புத்தி மனசு இந்திரியங்கள்னா அவைகளுக்கு போய் 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 பழக்கம். இப்போ எக்ஸ்பர்டீஸ்னா என்னது, ஒரு காரியத்தை பண்ணிட்டு எக்ஸ்பர்டீஸ் வந்துடுறது இல்லையா, எக்ஸ்பர்ட்னா யார், ஒரு காரியத்தை பண்ணி 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 அதில் தூக்கத்தில் எப்படிதான் சொல்லணும்னு சொல்கிறாரு இல்லையா, எப்போ முடியும், அவ்வளோ அபியாசம் பண்ணால் தான். அது மாதிரி இந்திரியங்களில் மனசெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்குது இதில், ஏன்னா அவைகளுக்கு வேலையே இதுதான், அதையே பண்ணி 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 இப்போ இதுவாக இருக்குது, எக்ஸ்பர்ட்டாக இருக்குது. தேகினம் பிரகிருதி சம்சிஷ்டம் ஞானம் ஆவருத்திய விமோகயதி, அந்த ஞானத்தை என்வலப் பண்ணி அவனை மோகிப்பிக்கின்றன. விவிதம் மோகயதி ஆத்ம ஞான விமுகம் விஷய அனுபவ பரம் கரு தீர்த்தத்தக, ஒரு க்ஷணம் போகிறோம். அதுதான் அந்த கதைகள்லாம் உண்மையோ பொய்யோ அதை பற்றி நமக்கு விசாரம் இல்லை, ஆனால் விஸ்வாமித்திரர் இருந்தார், ஞா தபஸ் பண்ணார், ஒரு க்ஷணம்தான் அவர் வேகத்துக்கு, அவ்வளோதான். திருப்பி என்ன பண்ணார், இட்டு சோ மச் ஆஃப் டைம் தபஸ்லாம் போயிடுது, திருப்பியும் போய் கண்டினியூ பண்ணுறது. அது மாதிரி எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஒரு க்ஷணம் போகிறோம் அப்படிங்கிறார். இது மாதிரி அந்த மனசு புத்தியில் அந்த ஆசையானது ஒழுங்கின்னு இருக்குன்ற. தஸ்மாத்வம் இந்திரியான் யாதோ நியமிய பரதர்ஷப பாப்மானம் பிரதிகேனம் ஞான விஜான நாசனம். இப்போ எனிமி டூ ஃபோல்டாக இருக்குது, ஒன்று வெளில ஒன்று உள்ள, இந்திரியங்கள்ல வெளில பிரவர்த்திக்கிறது, மனசு வெளில உள்ள இப்படி இருக்குச்சு, அவர் புத்தி உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா சொல்லலாம், முதல்ல அந்த வெளியில் இருக்கிற இந்திரியங்கள் இருக்கு, அவைகள் தான் நீ முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி கண்ட்ரோல்னா போட்டு தடுக்கிறது இல்லை, அவைகளை சேனலைஸ் பண்ணுறது. அப்போ வேறு விதமாக அதான் சொல்லுவா, மைண்டை வந்து வேறு விதமாக என்கேஜ் பண்ணணும், தடுத்து நிறுத்த முடியாது, அதுவே கான்சன்ட்ரேஷன் தான், அதுவே ஒரு சமாதி தான், எனி ஆர்ட் ஃபார்மில் போகிறதுக்கும் சமாதி தான், அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கிடைக்கிறது. அப்போ தஸ்மாத்தும் இந்திரியானி ஆதவ், அதனால் என்ன பண்ண முதல்ல இந்திரியங்களை ஆதவ் முதலில் நியமிய கண்ட்ரோல் பண்ணுண்ட, அதற்கு பிறகு பாப்மானம் ஹேனம் பஜகி இந்த காமத்தை அழி, எது அது என்ன பண்ணுறது, ஞான விஞ்ஞான நாசனம், டிஸ்கிரிமினேட்டிவ் நாலெட்ஜு நார்மல் ரெண்டு ஞானத்தையும் அது அழிக்கிறது. யஸ்மாத் சர்வேந்திரிய வியாபார உபரித்தி ரூபே ஞானயோகே பிரவிருத்தசிய அயம் காமரூப சத்ரு விஷய அபிமுக்கிய கரணேன ஆத்மனி வைமுக்கியம் கரோதி. எதனால் இந்த காமமான எளிமையானது வெளில பிரவர்த்திக்கிறதோ, முதல்ல இந்திரியங்கள் இல்லையா, தஸ்மாத் பிரகிருதி சம்சுஷ்டதையா இந்திரிய வியாபார பிரபணக துவம் ஆதவ், அப்படிப்பட்ட இந்திரியங்களை முதலில் மோக்ஷோபாயாரம்ப சமயே ஏவ இந்திரிய வியாபார ரூபே கர்மயோகே இந்திரியாணி நியமிய ஏனம் ஞான விஞ்ஞான நாசனம். முதல்லையே கர்மயோகத்தில் ஈடுபட்டு இந்த இந்திரியங்களை வந்து நல்ல நல்ல கதியில் கொண்டு போய், ஏன்னா யார் சார்ஜ் எடுத்துக்கிறான்றது இருக்கு, வி ஹவ் டு டேக் சார்ஜ் சம்டைம்ஸ், அப்போ எடுத்துட்டு வச்சுங்க அவைகள் நம்ம நியமிக்கிறோம் இந்த காரியத்தில் பண்ணு பண்ணுன்னு. ஆத்மஸ்வரூப விஷயச ஞானசிய தத் விவேக விஷயச நாசனம் பாப்மானம் காமரூபம் வைரணம் பிரஜகி நாசைய. என்ன பண்ணு, உன்னுடைய ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் விவிச்சு தெரிஞ்சுக்கிறது, பிரித்து தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஆசையை அழியினர்.
ஞான விரோதிஷு பிரதானமாக. இப்போ முக்கியத்துவம் சொன்னார், இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தேகே பரதஸ்து சஹ. சம்ஸ்கிருதம் வாசிந்தா இந்த ஸ்லோகத்தில் சுவாரஸ்யம் இருக்கு. அதாவது இந்த ஸ்லோகமானது சஹான முடியறது, பொதுவாக சஹான அவன் அர்த்தம், யாருன்னு சொல்லல, சஹ. இப்போ சஹனா யாரு அப்படின்னா, மூன்று மதங்கள் இருக்கு இல்லையா, அத்வைத துவைத விசிஷ்டாத்வைதம், மூணு பேர் இந்த சஹாக்கு வேற மாதிரி அர்த்தமாக இருக்காங்க. அப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அதை ஒரு சதஸில் விஞ்ஞாபிச்சேன், அதுக்காக சொல்கிறேன். அத்வைத்தி என்ன பண்ணிட்டா, சஹனா ஆத்மான்னுட்டான், ஜீவாத்மான்னுட்டான். ஏன்னா சஹன புள்ளிங்க சப்தம் ஆத்மா. துவைத்தி என்ன பண்ணிட்டா, பரமாத்மான்னுட்டான். விசிஷ்டாத்வைத்தி ராமானுஜன் மட்டும்தான் சஹா காமகான்னு நல்ல அர்த்தம் பண்ணார். ஏன்னு கேட்டால் என்ன சொல்கிறார், இந்திரியாணி பராண்யாகு, இந்திரியங்கள் இருக்கே அவைகள் வந்து பலவத், ரொம்ப ஸ்ட்ராங். இந்திரியேபியக பரம் மனக, ஏன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ மனசானது இந்திரியங்களை காட்டிலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. மனசஸ்து பரா புத்தி, ஞானம் ஏற்பட்டுருதுன்னா அந்த மனசையும் நிர்வாகம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். யோ புத்தேகே பரத்தா, எது புத்தியை காட்டிலும் பலவத்தோ, அது எது தெரியுமா, சஹ அப்படின்ட்டார். கீத ஸ்லோகம் என்ன சொல்கிறது, அவன் புத்தியை காட்டிலும் பலவான் அப்படின்றது. இப்போ அது அவன் யார் அப்படின்னா, அது மூணு ஆச்சாரங்கள் மூணு மாதிரி வேகாமல் இருக்கா. ஆனால் ஏதுக்கு குழப்பம்னா, கட்டோபநிஷத்தில் இதே இடத்துல அந்த இடத்துல ஆத்மானு ஸ்பஷ்டமாக இருக்குது, ஆனால் அது கான்டெக்ஸ்ட் வேறு. இந்த இடத்துல ஒரு தூ போட்டிருக்கார், சஹ போட்டிருக்கார். தூணு போட்டதுனால என்ன அர்த்தம்னா, ஒரு வைசிஷ்டத்தை காட்டுறதுக்காக. ஆனால் புத்தியை காட்டில் எது திரும்ப பெருசு அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோ, அப்போ ஏதோ ஒரு நெகட்டிவாக சொல்ல வேண்டிய விஷயம் அங்கே இருக்குது, அதுதான் காமம். ஏன்னா கான்டெக்ஸ்ட் என்ன இருக்குது, காமத்தை பற்றினா சொல்லி வேறு தெரியலனு. அவனை அழிக்கணும்ன்ற அந்த எதிரியை அழிக்கணும் காமம். அவன் எப்படிப்பட்டவன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் சொல்லணும், அதனால் அவன் புத்தியே ஆக்கிரமிச்சிருவான், அதனால் நீ அவனை அழிக்கணும்னு சொல்லச்சு. அதனால் புத்தியே பரதஸ்து சஹான்னு சொல்லச்சு. அந்த சஹ யாருன்னு கேட்டால் காமஹா. ஞான விரோதே பிரதானானி இந்திரியானி ஆகுகு, ஞான விரோதத்துக்கு முதல்ல இது இந்திரியங்கள் தான் பிரதானம். எதா இந்திரியேஷு விஷய வியாபிரத்தேஷு ஆத்மனி ஞானம்னு பிரவர்த்ததே. நல்லா சாப்பிட்டுருக்கார், நல்லா டிவி பார்த்து என்ஜாய்மெண்ட் இருக்காருன்னா ஞானம் ஏறதுக்கு வழியே இல்லை, அதெல்லாம் விட்டால் தான் ஞானமானது வரும். ஏன்னா இந்திரியங்கள்லாம் வெளி வியாபாரத்தில் இருந்துட்டுருக்கு. இந்திரியேஷு உபரத்தேஷு அப்பி மனசி விஷயப்பிரவனே ஆத்ம ஞானம்னு சம்பவதி. சரி, இந்திரியங்கள்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து, கரண்ட் இல்லை ஒரு நாளைக்கு டிவி பார்க்க முடியல வச்சுக்கோ, சரி இந்திரியங்கள்லாம் வேலை பார்க்கலன்னா மனசில் ஐயோ என்ன ஆச்சு தெரியல இன்னைக்கு அப்படின்னு ஓடிண்டு, சீரியலில் பார்க்குற வாழ்க்கை டென்ஷன் இருக்கு, ஐயோ வந்தானா தெரியல இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியலன்னு இருக்கா. அப்போ மனசு என்ன பண்ணுறது, அதுலேயே இருந்துட்டுருக்கு. இந்திரியங்கள் போலனா கூட மனசகத்து பராபுத்தி, மனசி விஷயாந்தர விமுகே அப்படி விபரீத அத்தியவசாய பிரவர்த்தாயாம் புத்தவ் நான் ஆத்மஞானம் பிரவர்த்ததே. மனசு கண்ட்ரோல்னா இருக்குது, ஆனால் மனசில் சில விபரீதமான எண்ணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்பையும் ஆத்மஞானமானது ஏற்படாது. சரியா, அப்போது சர்வேஷு புத்தி பரியந்தேஷு உபரத்தேஷு அப்படி இச்சாபரியாய. இல்லை முன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, புத்தி இருக்கு இல்லையா, புத்தி வந்து மனசை விட ஸ்ட்ராங்கு, இருந்தாலும் அந்த புத்தியில் ஞானமானது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வைராக்கியமானது எப்படின்னா ஏற்படலாம், தப்பான விஷயத்து கூட வைராக்கியம் ஏற்படலாம், அது மட்டும் மனசு கண்ட்ரோல் ஆகிடுது. ஆனால் தப்பான விஷயத்தினால வைராக்கியம் ஏற்பட்டு வச்சுக்கோ, நாளைக்கு அந்த தவிர திருத்தின்ட்டான்னா திருப்பி ராகம் ஜாஸ்தியாகிடும். ஞானத்தினால வைராக்கியம் தான் நிற்கும். இப்போ அந்த கதை சின்ன வயசில் கதை கேட்டிருக்கோம், அந்த நரி போகிறது குதிக்கிறது சி இந்த பழம் புளிக்கணும் போயிடுறது. இப்போ அது தான் சொல்லிக்கிற ஒரு சமாதானம், இந்த பழம் வேண்டாம் இது புளிக்கணும் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறது. ஆனால் வேற எங்கேயும் அடிச்சா சாப்பிட இருக்க போகிறதுனா போய் சாப்பிடும் போயிட்டு. அப்போ அந்த வைராக்கியம் அந்த இடத்துல என்ன இருக்குது, ஏதோ ஒரு காரணத்து டிசப்பாயின்மெண்ட்னால வைராக்கியம் வந்துடுது. அப்படி வைராக்கியம் வந்ததுன்னா அப்பயும் மனசு கண்ட்ரோலாக இருக்குது, ஆனால் அது நிற்காது. அதனால் புத்தி இருக்கே, சர்வேஷ புத்தி பரியந்தேஷு உபரதேஷு அப்படி இச்சா பரியாய காமஹ, புத்தி வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தால் கூட காமஹா இருக்கே. ரஜஸ்தமுதவோ வர்த்ததே சேத் சயேவ ஏதான் இந்திரியாதீனி அப்பி ஸ்வ விஷயேஷு வர்த்தயித்வா ஆத்மஞானம் நிருணத்தி. அந்த காமம் என்ன பண்ணுறது, மொத்தத்தையும் திருப்பியும் பரட்டி போட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லாத்தையும் இந்திரியங்கள் வெளில அனுப்புறது, மனசை கண்ட்ரோல்லாம் போக வைக்கிறது. ததிதம் உச்சத்தே யோ புத்தேகே பரதஸ்து சஹ இது புத்தேகே அப்பி யஹ பரஹ ச காமஹ இத்யர்த்தஹ. அதனால் அந்த காமம்தான் புத்தியை காட்டிலும் பலவான். அப்போ சொல்கிறார், ஏவம் புத்தேகே பரம் புத்வா, இப்படி புத்தியை காட்டிலும் அது பலியஸ் தெரிஞ்சுண்டு சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா
மனதால் ஆத்மாவை புத்தியை, அதாவது ஆத்மா சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒன்று ஆத்மா, மனசு, புத்தி எல்லாமே. அதனால் புத்தியை மனசால் கண்ட்ரோல் பண்ணி ஜஹி சத்ரு மகாபாகோ, ஜஹினா ஜெயி, சத்ருனை சத்ருவை ஜெயி, காமரூபம் துராசதம். இப்படி காமரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான அந்த இனிமை இருக்கானே அந்த காமன், அவனை அழினிட்டர். ஏவம் புத்தேகே அப்படி பரம் காமம் ஞான விரோதினம் வைனம் புத்வா, புத்தியை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடிய இந்த காமத்தை அறிந்து கொண்டு ஆத்மானம் மனஹா, ஆத்மனா புத்தியா, இந்த மனசை புத்தியினால், வாட்சன முன்னாடி மனதை புத்தியினால் கர்மயோகே அவஸ்தாப்பிய. அப்போ என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த எனிமையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஞானத்தை வளர்த்துனே இருக்கணும். ஞானம் பூர்த்தியாக இல்லாததுனால அந்த புத்தி என்ன பண்ணுறது, ஆவரணம் பண்ணுறது. ஞானம் பூர்த்தி ஆகிடுத்துனா காமத்தால் ஞானத்தை ஆவரணம் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஞானத்தை அதிகரிச்சுட்டே இருக்கணும். அப்படி அதிகரிச்சுட்டு ஏனம் காமரூபம் துராசதம் சத்ரும் ஜஹி நாஷய இதி, இப்படிப்பட்ட ஒரு இதை நீ அழிக்க வேண்டும் சொல்லி முடிக்கிறார். ஏன்னா அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்னென்னா, எது தடுக்கிறது, ஞான யோகம் கேட்டார், அதுக்கு சொல்லிட்டார், எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டார். ஒரே வரி அடுத்த இதில் படிச்சுடுறேன் கண்டினியூட்டிக்காக. இப்போ மூணாவது அத்தியாயம் முடிச்சிட்டோம், சதுர்த்த அத்தியாயம் ஆரம்பிக்கணும், அடுத்த கிளாஸில் ஆரம்பிக்கலாம். திருத்திய அத்தியாயே பிரகிருதி சம்சிஷ்டசிய முமுக்ஷோஹோ சஹசா ஞான யோகே அனதிகாராத்து கர்மயோக ஏவ காரிய. மூணாவது இது என்ன சொன்னார்னா, உடனே டெக்ஸ்ட் புக்கை பார்த்தா எல்லாம் போய் கேட்டால் ஞானம் வந்துடுத்து, உடனே ஞான யோகத்துக்கு போகிறோம் சொல்ல முடியாது. சஹசான உடனே, சஹசா ஞான யோகே அனதிகாராது, உடனே போக முடியாது. கர்மயோகே ஏவ காரிய, கர்மயோக ஏவ காரிய, கர்மயோகத்தையே செய்ய வேண்டும்ன்றத மூணாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இதான் சங்கதி. அதாவது பாஷ்யகாரன் சொன்னால் என்ன பண்ணுன்னு கேட்டாப்பா, ஒரு ஒரு அத்தியாயத்தை சங்கதி சொன்னோம், இந்த அத்தியாயம் இதை கூறிட்டு அடுத்த அத்தியாயம் இதை சொல்ல போகிறது, இதுதான் அதோட தொடர்ச்சியும் சொல்லணும். அப்போ தான் புரியும், இல்லாட்டி டிஸ்பரேட்டாக இருக்கும், அர்த்தம் பண்ண முடியாது. அதான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல சங்கத்தியை சொல்கிறார், மூணாவது அத்தியாயம் இதை சொல்லிட்டு நாலாவது அத்தியாயத்தை இதை பார்க்கணும்னு சொல்லுவார். அதை நம்ம அடுத்த வாரம் இது பண்ணலாம், அனுசந்தானம் பண்ணலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.